2007 வருஷம் மார்ச் மாதம் 17ஆம் தேதி நம்முடைய பழைய தேவனுடைய கூடாரத்தில் நான் வந்து திருமணத்துக்கு பின்னாடி எங்கள் அப்பா அம்மாவால் கைவிடப்பட்டு இனி வாழ முடியாது, ஒரு சின்ன தொழில் பண்ணிகிட்டு இருந்தேன், எல்ஐசி தொழில். அதில் எனக்கு மாதம் 2000 ரூபா வருமானம் வரும், அதை வச்சு என்னுடைய குடும்பத்தை நடத்த முடியாமல் கடன் வாங்கி வாங்கி எப்படி எனக்கு வாழ்க்கையை நடத்தணுன்னு தெரியாதபடி நிறைய கடன் வாங்கி என்னுடைய நகைகள் என்கிட்ட இருந்த எல்லா சோர்ஸையும் நான் வந்து முடிச்சு விட்டேன். அப்போ வீட்டில் இருந்து யோசிச்சுக்கிட்டு இருக்கதில் இனி இந்த வாழ்க்கையை நம்ம வாழ முடியாது, கடன் அதிகமாகிட்டு இந்த கடனை நம்ம திருப்பி செலுத்தக்கூடிய அளவுக்கு நமக்கு வருமானம் இல்லைன்னு சொல்லி இந்த எல்ஐசி எனக்கு கை கொடுக்காது அப்படின்னு சொல்லிட்டு தற்கொலை பண்ணணும் அப்படின்னு சொல்லி நானும் என்னுடைய மனைவியும் முடிவெடுத்து, குழந்தைங்க சின்ன பிள்ளைகளாக இருந்தாங்க, இனி இந்த உலகத்தில் வாழவே முடியாதுன்னு இருக்கக்கூடிய நேரத்தில் யாரோ எனக்கு வந்து கொடுத்த 4 மாடியில் உள்ள புக்கை நான் படித்து பார்த்தேன். அப்போ அதில் வந்து மார்ச் மாதம் 17ஆம் தேதி தேவனுடைய கூடாரத்தில் வந்து வியாபாரிகளுக்காக உபவாச கூட்டம் இருக்குது அப்படின்னு சொல்லி போட்டிருந்தேன். அப்போ நாங்கள் வந்து அந்த கூட்டத்தை அட்டன் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து தற்கொலை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணியிருந்தோம். ஆனால் நாங்கள் கண்ணீரோடு அங்கேருந்து உபவாசத்தோடு வந்திருந்தோம். இயேசப்பா வந்த உடனே மோகனன் மூலமாக ஜெப நேரத்தில் பேர் சொல்லி அழைச்சாங்க. பேர் சொல்லி அழைச்சி, நீ தரித்திரன் இல்லை, என்னுடைய பிள்ளை, இன்றோடு உன்னுடைய கடன் பிரச்சனையை மாற்றுகிறேன்னு சொல்லி வாக்கு கொடுத்தாங்க. 2000 ரூபா வாங்கிக்கிட்டு இருந்த என்ன இயேசப்பா 13 நாளில் எனக்கு எவ்வளவு கடன் இருந்துச்சோ அவ்வளவு கடத்தையும் முடிக்கக்கூடிய அளவுக்கு ஒரே 13 நாளில் வருமானத்தை கொடுத்து அந்த கடத்தை அப்படியே மாட்டினாங்க. திரும்பியும் நான் இன்னும் இந்த பலத்தோடு மறுபடியும் எல்ஐசி பண்ணுவதற்காக ஒவ்வொரு இடத்துக்காக ஓடினேன். ஆனால் இயேசப்பாவோட சித்தம் அது இல்லை, மறுபடியும் எனக்கு அதே 2000 ரூபா தான் வருமானம் அடுத்த மாதம் கிடச்சிது. அப்போ மறுபடியுமா ஏப்ரல் மாதம் 4 மாவடி கடைசி நாள் அந்த சனிக்கிழமை ஜெபத்துக்கு வந்து கலந்துக்கிட்டேன், கண்ணீரோடு ஜெபித்தேன். மறுபடியும் இயேசப்பா என்ன ரெட்டிப்பான ஆசீர்வாதமாக 2வது பேர் சொல்லி அழைத்தாங்க. 2வது பேர் சொல்லி அழைச்சி அதினதின் காலத்தில் அதினதின் காரியத்தை செய்து முடிப்பேன்னு சொல்லி வாக்கு கொடுத்தாங்க. அன்னையிலேருந்து இன்றைக்கு வரைக்கும் இயேசப்பா ஆசீர்வாதமாக வழி நடத்திட்டு வராங்க. இன்றைக்கி எனக்கு கோடிக்கணக்கான ரூபாய்க்கு சொத்து தந்திருக்காங்க, எல்லா தேவையான காரியங்களும் செய்து தந்திருக்காங்க. திரும்ப எனக்கு லட்சங்களில் இன்றைக்கி வருமானம் வந்துட்டு இருக்கு. இயேசப்பாவுக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம். அல்லேலூயா. 2007 இந்த பந்தலுக்குள்ளே நடந்து பந்தல்ல அப்போ ஜபம் நடந்தபோது 2007 கிட்டத்தட்ட 12 வருஷத்துக்கு முன்னால் 2000 ரூபா வருமானம் வச்சு எப்படி குடும்பம் நடத்துவார், தற்கொலை பண்ணி செத்துடலான்னு நினைக்கும்போது இந்த ஜபத்தை குறித்து அவங்க பத்திரிக்கையில் பார்த்துட்டு போய் ஜபத்துக்கு போயிட்டு வந்து செத்துடலாம் அப்படின்னு சொல்லி ஜபத்துக்கு வந்தால் ஜபத்தை கேட்குற கர்த்தர் இங்கே இருக்கிறார், இயேசு இங்கே இருக்கிறார். பாருங்கள், ஆண்டவர் அவரை பெயர் சொல்லி அழைத்து அவருடைய கடன் பிரச்சனையை சொல்லி அவருடைய பிரச்சனையை சொல்லி நீ தற்கொலை பண்ணி சாக வேண்டியதில் உன்னை வாழ வைப்பேன்னு சொல்லி 13 நாளில் கடன் பிரச்சனையை மாற்றியிருக்கிறார். 13 நாளில் மாற்றி இன்றைக்கி பிஸ்னஸ்ஸை தொடர்ந்து அவங்க கத்தரை பற்றி கொண்டாங்க, தொடர்ந்து ஜபத்தில் வந்து ஆண்டவரை பற்றி கொண்டதுனால இன்றைக்கி கோடிக்கணக்கான சொத்துக்கள் அதிபதியாய் கத்தரை உயர்த்தி வைத்திருக்கிறார். கரந்தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்கள். இயேசு எவ்வளோ பெரியவர். அல்லேலூயா. டிரைவராக இருந்தபோது 2006 சாலை விபத்தில் எனது வலதுகால் முற்றிலும் இழந்து விட்டது. அப்போ நான் இந்து குடும்பத்தில் இருந்தேன். அப்போ ஒரு முறை சொன்னாங்க, 4 மாடிக்கு போங்க, உங்களை கஷ்டமெல்லாம் தீருன்று. அப்போ நான் வேடிக்கை பார்க்கிறதுக்காக தான் வந்தேன். அப்போ நான் ஜபம் பண்ணிகிட்டு இருக்கும்போது பிரதர் பண்ணும்போது எனக்கு வலதுகால் இருந்த ஒரு கட்டி அப்போவே மறைந்து விட்டது. அப்போ என் மனைவிக்கிட்ட போய் சொன்னேன், அம்மா என்னோடய வலதுகாலில் உள்ள கட்டி மறைந்துருச்சு, அப்போ அடுத்த மாதம் நானும் வருகிறேன் என்று சொன்னாங்க. கிட்டத்தட்ட 4 ஆண்டுகளுக்கு முன்னாது. அதுக்கு பிறகு நாங்கள் எங்கள் பிள்ளையை நாங்கள் எல்லாமே ஆண்டவர்களை ஞானஸ்தானம் எடுத்து இந்த 4 வருடம் 1 மாதம் கூட நான் திறப்பவாச ஜபத்துக்கு லீவு போட்டதே இல்லை. மாதம் மாதம் வந்து விடுவேன். அவ்வளோ கடன் பிரச்சனை இருந்தப்போ நான் உடுமலைப்பேட்டை பக்கம் மடத்துக்குளத்தில் சொந்த வீடு மளிகை கடை எல்லாத்தையும் இழந்து விட்டு என் பிள்ளைகளை கூட்டிக் கொண்டு போன வருடம் இதே மாதிரி மீட்டிங் வந்து அட்டன் பண்ணிட்டு போய் திருப்பூரில் போய் ஒரு சாலை ஓரமாக சாப்பாடு கடை ஆரம்பித்தேன். முதல் முதல் சாப்பாடு கடை வரைக்கும் போது 5 சாப்பாடு மட்டுமே கொண்டு போனேன். நேற்றைக்கு வரைக்கும் பார்த்தா 100 சாப்பாடு விற்கிறேன். அது மட்டுமில்லை, எனக்கு ஒரு வலதுகால் முற்றிலுமே இல்லை.
நான் தினந்தோறும் பார்த்தீங்கன்னா வண்டியில் தான் கொண்டு போய் வியாபாரம் பார்த்துட்ருப்பேன். இப்போ தினந்தோறும் காலை எழுந்திரிச்சு ப்ரேயர் பண்ணுவேன், ஆண்டவரே எனக்கு ஒரு ஆம்னி கொடுங்க அப்படி தினந்தோறும் ப்ரேயர் பண்ணுவேன். எனக்கு நண்பர்கள்லாம் சொல்லுவாங்க, சரி வந்து எடுத்துகிட்டு போங்க அப்படின்னு. போன உடனே நாளைக்கு வாங்க இப்படியே சொல்லிட்டு இருப்பாங்க. போன மாதம் திறப்பிரகாசம் ஜெபத்து பண்ணும்போது அடுத்த மாதம் வரும்போது எனக்கு ஆம்னி நீங்கள் கொடுக்கணும் ஆண்டவரேன்னு சொல்லி வேண்டிட்டு வந்தேன். நேற்றுக்கு அதிகாலையில் 4:30 எழுந்திரிச்சு ப்ரேயர் பண்ணிவிட்டு காலையில் நடாப்பண்ணலாம் இருக்கும்போது ஒரு நண்பர் கூப்பிட்டார், அன்பா ஆம்னின்னு ஒன்று இருக்குது வந்து எடுத்துகிட்டு போங்க அப்படின்னு. அந்த ஆம்னி காலையில் போய் பார்த்தேன், 1 ரூபா இல்லாமல் போய் ஆம்னி எடுத்து அந்த ஆம்னிக்கு ஜீசஸ் என்று ஒரு பெயர், அருமையான பெயர் வைத்து வண்டியை கழுகி வீட்டில் நிப்பாட்டிட்டு வந்திருக்கேன். ஆண்டவர் இனிமேல் இந்த ஆம்னியில் தான் வியாபாரம் பண்ணுவேன்னு சொல்லிங்க. நேற்றுக்கு அந்த ஆம்னியை எடுத்து வச்சேன். இப்போ வலது கால் இல்லை என்றாலும் என்னால் ஆம்னி ஓட்ட முடியும். அதற்கு காரணம் எனக்கு ஏசப்பா எத்தனையோ கால்களோடு எனக்கு துணையோடு இருக்கிறாங்கிறது இந்த சாட்சியை உங்களுக்கு நிரூபிக்கணும். இன்றைக்கி திருப்பூரில் பெரிய பட்டணத்தில் 4 வருடத்தாக ஆண்டவர் எனக்கு பெரிய அற்புதம் பண்ணியிருக்கிறார். வேடிக்கை பார்க்கலான்னு வந்தபோது அவங்க பண்ணின ஜபத்தை ஆண்டவர் கேட்டார். உடனே அவனுடைய சரீரத்தை அந்த கட்டியை மறைய பண்ணினார். தன்னுடைய அன்பை வல்லமே கர்த்தர் வெளிப்படுத்தினார். இன்றைக்கி எந்த வியாதியோடு வந்திருந்தாலும் நீங்கள் சுகம் பெற்று தான் போவீர்கள். ஆண்டவர் உங்களுக்கு அற்புத சுகம் கொடுத்து தான் இந்த இடத்தை விட்டு அனுப்புவார். பாருங்கள், ஆண்டவர் ஆசீர்வதித்து அவனுடைய தொழில், சின்ன ஒரு சாப்பாட்டு கடை சின்னதாக ஆரம்பித்தது, இன்றைக்கி கர்த்தர் ஆசீர்வதித்து பெருக பண்ணி அவங்களுக்கு வாகனம் கொடுத்து எளியவர்களை குப்பையிலிருந்து உயர்த்துகிற தேவன் அவர். எளியவர்களை குப்பையிலிருந்து உயர்த்துகிற தேவன் அவர். உங்களையும் அப்படி உயர்த்துவார். அல்லேலூயா, காட் பிளஸ். நான் காங்கேயத்துலேருந்து வர்றேங்க. பார்த்தீங்கன்னா 2017 2000 ரூபா கடன் வாங்கிட்டு நானும் ஒய்ஃபும் பார்த்தீங்கன்னா மொதல் மீட்டிங் இங்கே வர்றோம். 2000 ரூபா பக்கத்து வீட்டில் கடன் வாங்கிட்டு வந்தோம். இப்போ பார்த்தீங்கன்னா அதே மாதத்தில் கடவுள் வந்து எங்களுக்கு 2000 ரூபா வச்சு ஒரு விசிட்டிங் கார்டு அடித்தோம். மொத அந்த விசிட்டிங் கார்டு மூலிமா எனக்கு தேவன் போன வருஷம் எனக்கு 13 லட்சம் ரூபா டர்ன் ஓவர் பண்ண வச்சார் பிஸ்னஸில். இந்த வருஷம் எனக்கு நினச்சி கூட பார்க்க முடியாத அளவுக்கு 50 லேக்ஸ் பிஸ்னஸ் பண்ண வச்சுருக்கிறாரு. ஆனால் நான் அதிகமாக படிக்கலை, வெறும் 8வது தான் படிச்சிருக்கிறேன். ஆனால் என்னை கொண்டு 50 லட்சம் ரூபா பிஸ்னஸ் பண்ணுற அளவுக்கு என்னை கடவுள் இந்த இடத்துல தகுதியாக வச்சுருக்கிறாருன்னா கடவுள் சித்தம் மட்டும்தாங்க. ஆனால் இந்தளவுக்கு கடவுள் என்னை தூக்கி உயர்த்தி வைப்பாருன்னு நான் நினச்சி கூட பார்க்கல. 7 லட்சம் ரூபா போட்டு புதிய ஒரு ஷிஃப்ட் கார் கொடுத்துருக்குறாரு கடவுள். இங்கேருந்து சைனாவில் எனக்கு எங்கே இருக்குன்னே கூட மேப்பில் கூட தெரியாது. ஆனால் இங்கேருந்து சைனாவில் கம்யூனிகேஷன் வச்சு நான் பிஸ்னஸ்க்காக எனக்கு சைனாவில் டைப் பண்ண கூட தெரியாது. ஒய்ஃப் தான் டைப் பண்ணி சைனாவுக்கு இங்கேருந்து அவங்க பேசுவாங்க. அங்கேருந்து எங்களுக்கு தேவையான மெட்டீரியல்ஸ் வந்து சைனாவிலேருந்து எங்கள் பேர்லேயே இங்கே வருது, கூட்டு எங்களுக்கு திருப்பூருக்கே வருது. அந்தளவுக்கு கடவுள் என்னை கொண்டு இந்தளவுக்கு சித்த வச்சுக்கலான்னா கடவுள் சித்தம் தான். இந்த 2000 ரூபா கொடுத்து இந்த இடத்துல வந்து முட்டி போட்டு நான் ப்ரேயர் பண்ணிட்டு போனேன். ஆனால் கடவுள் என்னை இந்த இடத்துல உயர்த்து வைப்பாருன்னு நான் நினச்சி கூட பார்க்கல. அந்தளவுக்கு எனக்கு கடவுள் உயர்த்தி வச்சிருக்கிறார். ஆமே, நினச்சி பார்க்க முடியாத அளவு உயர்த்துகிற தேவன் அவர். பாருங்கள், 2000 ரூபா பக்கத்து வீட்டில் கடன் வாங்கிட்டு அவ்வளோ பண கஷ்டம், அப்படி தான் இந்த கூட்டத்துக்கு வந்தாங்க. இயேசுவை பற்றி கொண்டு அவரை நோக்கி ஜெபிக்க ஆரம்பித்தார்கள். 8வது தான் படிச்சிருக்கிறாங்க. ஆண்டவர் ஒரு ஆளை உயர்த்துவதற்கு பெரிய படிப்பு அவசியம் இல்லை, அவர் உண்மையாக விசுவாசித்தால் போதும். பாருங்கள், ஆண்டவர் அவருடைய ஆசீர்வதித்து இன்றைக்கி வெளிநாட்டிலிருந்து இறக்குமதி செய்து வியாபாரம் பண்ணக்கூடிய அளவிற்கு, பல லட்சங்களில் பிஸ்னஸ் பண்ணக்கூடிய அளவுக்கு கத்தரை உயர்த்தியிருக்கிறார். அவர் சொல்லார், என்னால் நம்பவே முடியல கத்தரன் எப்படி ஆசீர்வதித்திருக்கிறார். அல்லேலூயா. ஜனவரி 1ஆம் தேதி 18வது வருஷம் என் பையனுக்கு செல்வன் கார் ஜுவல்லர்ஸ்னு ஒரு கடையை நாங்கள் ஓப்பன் பண்ணி கொடுத்தோம். அவன் சந்தோஷமாக ஓட்டிக்கொண்டிருந்தான். பிப்ரவரி மாதம் நிறைய கார் வந்ததுனால ஒரு ஞாயிற்றுக்கிழமை கடைக்கு போகாமல் அவன் கடைகளை காரை சரி பண்ணதுக்கூடிய வேலையில் போய் உட்காந்துட்டான். திங்கக்கிழமைன்னு அவன் எதிர்பாராத விதமாக 2.5 லட்சத்துக்கு கடையிலேருந்து மெயின் ரோட்டில் தான் இருக்குது, 2:30 வரைக்கும் எஸ்ஏலாம் அந்த பக்கம் கடந்து போய் தான் வந்திருக்காங்க, வாட்ச்மேன் இருக்காங்க. ஆனாலும் 2.5 லட்சத்துக்கு கடையில் களவு போய்விட்டது. எனக்கு ஒரே பயம், வேதனை. நாங்கள் ஒன்றுமே சொல்லவில்லை. அதில் உள்ள காவல்துறைகள் கூட சொல்லிவிட்டார்கள், உங்களுக்கு கிடைப்பது உங்கள் தேவனை மட்டும்தான் நம்பணும், வேறு ஒன்றுமே கிடைக்காதுன்னு சொல்லிட்டாங்க. ஆனால் நம்ம மன பாரத்தோடு கடந்த மார்ச் 17ஆம் தேதி இந்த வியாபாரிகள் கூட்டத்துக்கு மிக வேதனையோடு கடந்து வந்தேன். அப்பொழுது தேவன் கொடுத்த வார்த்தை, இழந்து போனதை திரும்ப அளிப்பேன்னு சொன்ன வார்த்தையை நான் விசுவாசமாக இறுகமாக பிடித்து கொண்டு கடந்து சென்றேன். தேவன் பாருங்கள் எவ்வளோ பெரிய அற்புதம். நாங்கள் எந்த செலவும் செலவழிக்கலை. பிப்ரவரி 25ஆம் தேதி அடுத்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை அதிகாலையில் உங்கள் பொருள் கிடச்சிக்கிட்டுன்னு சொல்லிட்டாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஆனால் பாருங்கள், ஏப்ரல் 30ஆம் தேதி
கடைக்கு அவ்வளோ ஜாமான் கொண்டு போயிட்டாங்க. ஒரு 20,000 பொருட்கள் தான் எங்களுக்கு கிடைக்கல. ஆனால் அவன் கடை திறந்ததுனால கடவுள் கொடுத்த எனக்கு ஒரு இதுன்னு நினச்சிக்கிட்டு நாங்கள் சந்தோஷமாக இருந்தோம். எங்களுக்கு எந்த விதமான செலவும் இல்லை. கோட்டுக்கு ஒரு 1,000 கொடுத்தோம். அவனை தேடி பிடிக்கிறதுக்கு வேன் செலவுக்கு ஒரு 4,500, வாகனத்தில் அந்த ஏற்றி ஆட்டோவில் பொருட்களை கொண்டு போய் வந்ததுக்கு 500, வெறும் 6,000 தான். கர்த்தர் எங்கள் கூட இருந்து எங்களை பாதுகாத்து இந்த வாக்குத்தத்தத்தை வசனத்தை இறுக பிடிச்சு நாங்கள் ஜெபித்ததுனால கர்த்தர் எந்த விதமான செலவும் இல்லாமல் தேவன் தந்திருக்கிறார். இப்பொழுது நாங்கள் ஆண்டவரோட பிள்ளையாக இருக்கிறோம். கடந்த வருஷம் என் பிள்ளைகளுக்கு ஒரு வீடு கட்டித்தாங்க இயேசப்பா, அவங்க பேரலன்னு சொல்லி மிகவும் பாரத்தோடு கடந்து ஜெபித்து விட்டு கடந்து சென்றேன். எதிர்பார்க்கவே இல்லை, ஆனால் ஜெபித்து விட்டு கடந்து சென்றேன் விசுவாசத்தோடு. கணக்கு கையில் பணம் இல்லை, ஆனாலும் கூட தேவன் ஒரு அற்புதமாக கடந்த 2 முன்பாக எங்களுக்கு ஒரு வீட்டை, அழகான வீட்டை எங்களுக்கு கட்டி தந்திருக்கிறாங்க. அங்கே நினைச்சே பார்க்கல. தேவனுக்கு கோடான கோடி நன்றி செலுத்துறோம். தேவன் தாமே இந்த சாட்சியை ஆசீர்வதிப்பாராக. இழந்து போனதை திரும்ப கொடுத்தார். கடையில் காரு ஸ்பேர் பார்ட்ஸ் எல்லாம் திருடு போய்விட்டார். அவங்க அந்த கடை வச்சிருக்கிறாங்க மகனுக்கு. ஆனால் எல்லாவற்றையும் கத்தர் திரும்ப கிடைக்க பண்ணினார். அல்லேலூயா. இழந்து போனதை, தொழிலில் இழந்து போனதை திரும்ப பண்ணினார். உங்கள் வாழ்க்கையில் பிஸ்னஸில் நீங்கள் இழந்து போன நிலைமையில் வந்திருக்கலாம். உடைய சொத்துக்களை இழந்து, இடத்தை இழந்து, பொருட்களை இழந்து, வியாபாரத்தை இழந்து, கத்தர் இந்த நாளில் உங்களுக்கு இழந்து போனதை எல்லாம் திரும்ப தரும்படி ஆசீர்வதிக்க போகிறார். எங்கள் வீட்டில் வந்து பல நாளாக ஒரு கேண்டீனில் வேலை பார்த்துக்கிட்டே இருந்தாங்க. ரொம்ப நாள், 10-15 கூட வேலை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. அப்போ எனக்கு சொந்தமாக வைக்கணும் அப்படின்னு எனக்கு ரொம்ப வாஞ்சேன். நான் அண்டர்ட்ட ஜோம்னிட்டே இருப்பேன். எங்கள் வியாபாரிகளுக்கு நான் நடத்துலேருந்து ஒழுங்காக வந்து ஜோம்னுவேன். அதுக்கப்புறம் மாதம் மாதம் அந்த சனிக்கிழமை வந்துக்கிட்டு இருந்தேன். அப்புறம் வியாழக்கிழமை இப்படி வருவேன். வந்து வந்து எனக்குன்னு ஒரு எப்படியாவது தொழில் வேணும், ஒரு கடை வைக்கணும் அப்படின்னு சொன்னேன். ஆனால் வந்து வெளியே கடை வச்சா என்னால் பார்க்க முடியாது, கேண்டீன் மாதிரி இருந்தால் தான் என்னை பார்க்க முடியும் அப்படிங்காங்க. அப்போ நான் நினைச்சிட்டு ஆண்டவரே அப்படின்னு, ஆனாலும் ஒரு விசுவாசத்தில் ஜோம்னிட்டே இருந்தேன். அப்படி தான் பார்க்கணுன்னா இப்போ என்ன செய்யணும், அதே கம்பெனி ஓனர் இன்னொரு கம்பெனியை வாங்கி வச்சுருந்தாங்க. திடீர்னு எதிர்பாராத விதமாக அதில் ஒரு கேண்டீன் வைக்கிங்களான்னு கேட்டோடனே ஒரு செகண்டில் ஒரு நொடி பொழுதில் ஒரு அற்புதம் நடந்த மாதிரி அந்த இடத்துல போய் கேண்டீன் வைக்க, அதே ஓனர் அதே கம்பெனி கேண்டீன் வைக்க தேவன் பெரிய காரியத்தை செய்தார். அதுக்கப்புறமாக வீடு வந்து எனக்கு இல்லாமல் இருந்துச்சு. அப்போ நான் அப்படியே ஓயாமல் நான் வீட்டை காலி பண்ணிக்கிட்டு, அவங்க திடீர்னு காலி பண்ண சொல்லிடுவாங்க, என்ன செய்யணும் அப்படியே அழுதுகிட்டே அதுக்காக போன வியாபார தினத்தெல்லாம் ரொம்ப பாரத்தோடு கேட்டேன். இசப்பா எனக்கு ஒரு வீட்டையும் தந்துடுங்க அப்படின்ட்டு கேட்டேன். அப்போ வந்து சனிக்கிழமை வியாழக்கிழமை அன்னைக்கு இங்கே அப்பாத்துல அந்த ஜனவரி 25 கொடுக்கும்போது உன்னை அதிசயத்தை காண பண்ணுவேன் அப்படின்னு சொன்னாங்க. அது அண்ணன் கொடுத்த சகலத்தையும் உன்னை புதிதாக்குவேன். அந்த வாக்குத்தத்தத்தை வச்சு ஒவ்வொரு நாளும் எழுதி எழுதி இந்த வியாபாரிகள் தினத்துக்காக கொடுத்துருக்க அந்த அட்டையும் வச்சு ஒவ்வொரு நாளும் ஜோம்னுவேன். இசப்பா உங்கள் வாக்குத்தத்தத்தை பிடிச்சி ஜோம்னேன், எனக்கு ஒரு அதிசயம் நடக்கணும்னு. ஜனவரி 4 நான் இருந்த வீட்டையே எனக்கு தர்றதுக்கு தேவன் அற்புதமாக எனக்கு முடிக்கிறதுக்கு எனக்கு தேவன் செய்தார். தேவன் தான் இந்த சாட்சியை ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென், அல்லேலூயா. எபிரேயரும் 6:14 நாம் வாசிக்க கேட்போம். எபிரேயர் 6:14 நாம் வாசிக்க கேட்போம். நிச்சயமாக நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன் என்றார். கர்த்தர் சொல்லுகிறார், நிச்சயமாகவே உன்னை ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன் என்று ஆண்டவருடைய வாக்கு தத்தம் வேதத்தில் அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஐ வில் ஷுவர்லி பிளஸ் யூ அண்ட் ஐ வில் ஷுவர்லி மல்டிப்ளை யூ. 2 அங்கே சொல்லப்படுகிறது. நிச்சயமாக நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், நிச்சயமாகவே நான் உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன், நான் உன்னை பெருக பண்ணுவேன் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த 2 பாருங்க, நிச்சயமாக உன்னை ஆசீர்வதிப்பேன், நிச்சயமாகவே உன்னை பெருக பண்ணுவேன். அப்போ இந்த வசனத்தில் கர்த்தர் என்னோடு பேசும் மிக முக்கியமான ஒரு காரியம், அதை எடுத்த நான் எடுத்த பகுதி என்று சொன்னால், நிச்சயமாக ஷுவர்லி ஆண்டவர் சொல்கிறார். அது ஆணித்தரமாக சொல்கிறார். சில பேர் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அவர் ரொம்ப ஆணித்தரமாக பேசுகிறார், அவர் சொன்ன ரொம்ப ஆணித்தரமாக இருக்கும் சொல்லுவாங்க. இப்போ கர்த்தர் சொல்கிறார், நிச்சயமாக ஷுவர்லி ஐ வில் பிளஸ் யூ அண்ட் ஷுவர்லி ஐ வில் மல்டிப்ளை யூ.
ஏன் ஆண்டவர் நிச்சயமாகவே உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்வதற்கு மிக முக்கியமான ஒரு காரியம் என்ன? இன்றைக்கு இந்த செய்தியுடைய தலைப்பே அதைத்தான் உங்களோட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். ஆண்டவர் சொன்னார், ஐ ஆம் த மென்டார். அது அர்த்தம் என்ன? மென்டார் என்றால் அர்த்தம் என்ன? ஐ ஆம் த அட்வைசர் அண்ட் ஐ ஆம் த ஹெல்பர். நான் அவர்களுக்கு ஆலோசனை கொடுப்பேன், நான் அவர்களுக்கு உதவி செய்வேன், நான் அவளுக்கு அவளுடைய வியாபாரத்தில் நான் அவளுக்கு ஆலோசனை கொடுத்து நான் அவளுக்கு உதவி செய்வேன். ஸோ ஐ ஆம் த மென்டார். ஆண்டவர் அழகாக சொல்லுகிறார், உங்கள் பிஸ்னஸுக்கு கர்த்தர் சொல்லுகிறார், நான் உனக்கு மென்டாராக இருந்து ஆலோசனை கொடுத்து உனக்கு உதவி செய்து உன் தொழிலை நான் ஆசீர்வதிப்பேன், உன் வியாபாரத்தை நான் ஆசீர்வதிப்பேன், உன் குடும்பத்தை நான் ஆசீர்வதிப்பேன், உங்களை நான் பெருகவே பெருக பண்ணுவேன். மென்டார் என்பதற்கு அர்த்தமே அட்வைசர் அண்ட் ஹெல்பர், ஆலோசனை கொடுக்கிறவர், உதவி செய்கிறவர் என்று சொல்லி வேதம் அதை அழகாக சொல்லுகிறது. நீ வேத வாசி பாருங்க, 32 சங்கீதம் 8 வசனத்தை நீங்கள் வாசித்து பாருங்க. நான் உனக்கு போதிப்பேன், நான் உனக்கு வழிகாட்டுவேன், ஐ வில் கைட் யூ. ஆண்டு வசன் சொல்ல ஆண்டா, ஏன் ஆண்டவர் நான் மென்டார் என்று அவரே சொல்லுகிறார் என்று சொன்னார், நான் உனக்கு போதி, ஐ வில் டீச் யூ, நான் உனக்கு சொல்லிக் கொடுப்பேன். நீங்கள் வேத வாசி பாருங்க, அந்த வசனம் அழகாக சொல்லுது, இஸ் த அட்வைசர், அதே சமயம் உதவி செய்கிறவரா. இன்றைக்கி நம்ம வாழ்க்கையில் பிரச்சனைகள் வருகிற பொழுது, வியாபாரத்தில் பிரச்சனை வருது, தொழிலில் பிரச்சனை வருது, பிரச்சனை வருகிற பொழுது அட்வைஸ் கொடுப்பதற்கு 1000 பேர் வருவான். பிஸ்னஸில் ஒரு பிரச்சனை வந்துருச்சுன்னா நமக்கு அட்வைஸ் கொடுப்பதற்கு நிறைய பேர் வருவாங்க. ஆனால் உதவி என்று கேட்டு பாருங்கள், நீங்கள் இப்படி செய்யலாமே, அப்படி செய்யலாம்ல, பிஸ்னஸ் பரவாயில்ல, இப்படி செஞ்சுப்பார், அப்படி செஞ்சுப்பார் சொல்லுவதற்கு நிறைய பேர் வருவாங்க. அதை செய்கிறதுக்கு கொஞ்சம் பண உதவி தேவையே, நீங்கள் கொஞ்சம் உதவி செய்யுங்க கேட்டு பாருங்கள், ஓடியே போயிடுவான். அப்போ அட்வைஸ் கொடுப்பதற்கு ஆட்கள் இருப்பார்கள், உதவி செய்வதற்கு வருவது கிடையாது. ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உனக்கு அட்வைஸ் கொடுப்பது மாத்திரம் அல்ல, உனக்கு ஆலோசனை கொடுப்பது மாத்திரம் அல்ல, நான் ஆலோசனை கொடுத்து நீ கேட்கிற உதவிகளையும் நான் உனக்கு செய்வேன், நான் உனக்கு செய்து நிச்சயமாகவே நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். ஐ வில் டீச் யூ. இயேசுவுக்கு ஒரு அழகான பெயர், டீச்சர். பாருங்க, பைபிள் ஆங்கிலத்தில் அழகாக சொல்லப்பட்டிருக்குது, அவரை பார்க்க ஹீஸ் எ டீச்சர், டீச்சர் என்று சொல்லி இயேசுவை குறித்து அநேக இடத்துல அவருக்கு சொல்லப்பட்ட பெயர் ஹீஸ் எ டீச்சர். அவர் ஏதோ எப்படிப்பட்ட தேவன், நமக்கு கற்றுக் கொடுக்கிறவர். ஒரு பிஸ்னஸ் மேனுக்கு அவர் கற்றுக் கொடுப்பார், நீங்கள் எப்படி பிஸ்னஸ் பண்ணணும், நீங்கள் எப்படி தொழில் செய்ய வேண்டும். அழகாக பேர் சொல்ல, அவர் எப்படிப்பட்ட ஒரு தேவன், நம்ம என்ன கேட்டாலும் நமக்கு அவர் கற்றுக் கொடுக்கிறவராக இருக்கிறார். இந்த வேத புஸ்தகத்தை நீங்கள் கவனமாக வாசித்தாலே போதும், வாசித்தால் உங்கள் பிஸ்னஸை நீங்கள் எப்படி செய்ய வேண்டும், உங்கள் தொழிலை எப்படி செய்ய வேண்டும், எல்லாமே இந்த வேதத்தில் எழுதப்பட்டு இருக்கிறது. அவர் எப்படி டீச் பண்ணுவார் தெரியுமா? அவர் டீச் பண்ணால் என்ன நடக்கும்? நீங்கள் வேதத்தை நல்லா வாசிப்பாங்க, ஏசாயா 48 அதிகாரம் 17 வசனம். அந்த வசனத்தை நீ வாசித்து பார்க்கலனால் தமிழ் பைபிள் இப்படி சொல்லுகிறது, பிரயோஜனமானதை உனக்கு நான் காண்பிப்பேன், உனக்கு எது பிரயோஜனம் அந்த வழியை காண்பித்து உன்னை நான் வழி நடத்துவேன் என்று தமிழ் எழுதப்பட்டு இருக்கிறது. ஆனால் ஆங்கில வேதாகமத்தில் அழகாக சொல்லப்பட்டு இருக்கிறது, ஐ ஆம் த லார்ட் ஹூ டீச் யூ டு ப்ராஃபிட், I will teach you how to get the profit from your business, from your profession. And what they say, un vyaparathile nee eppadi laabam sambaadhikkalam, indhi vyaparude nokkam enna, vyaparathile laabam vara vendum, adukadha business pannugrom, summa business pandrama neram pola brother, anal business ah pandrom, nammude business un nokkam enna, laabam sambaadhikka vendum, adhu devanum virumbugirar. தேவன் சொல்ல லாபம் சம்பாதிக்க சொல்லவே இல்லை, வியாபாரம் செய்தால் லாபம் சம்பாதிக்க வேண்டும் என்பது தேவனுடைய வார்த்தை. எனக்கு வேத வாசிப்பார், இயேசு அழகாக சொன்னார், ஒருவனுக்கு 5 தாலந்து, ஒருவனுக்கு 2 தாலந்து, ஒருத்தன் 1 தாலந்து சொன்னார், போ வியாபாரம் செய்யுங்கள். ஆண்டவர் சொல்றாருல, போ வியாபாரம் செய் சொல்லிட்டு திரும்பி வந்து கேட்கிறார், நான் 5 தாலந்து கொடுத்தன்ல, உனக்கு 2 தாலந்து கொடுத்தன்ல, 1 தாலந்து கொடுத்தன்ல, என்ன சம்பாதிச்சீங்க, எவ்வளோ லாபம் கணக்கு சொல்லு, எவ்வளோ லாபம் சம்பாதித்தேன். இயேசு கேட்குறா, எவ்வளோ லாபம் சம்பாதித்தேன். நான் சொல்கிறேன், ஆண்டவரே நீர் கொடுத்தீங்க 5, இன்னும் கூட 5 சம்பாதிச்சிட்டேன். வெரி குட். ஆண்டவர் சொல்கிறாரு, நல்லது, கொஞ்சத்தில் உண்மை உள்ளவன் அநேகத்தை நான் அதிகாரியாக வைக்கிறேன். அப்போ ஆண்டவர் எதிர்பார்க்குற காரியம் என்ன? நமக்கு ஒரு வியாபாரம் கொடுத்தால் அது நாம் லாபம் சம்பாதிக்க வேண்டும்.
அது தேவனுடைய விருப்பம், தேவனுடைய சித்தம். சும்மா நீ நேரம் பார்க்கறதுக்கு வியாபாரம் கர்த்தர் கொடுக்கவே இல்லை. நாம் அதை வைத்து சம்பாதித்து ஆண்டவரை மகிமைப்படுத்த வேண்டும். அது தேவனுடைய விருப்பம். அதை தான் ஆண்டவர் சொல்கிறார், I will teach you how to get the profit from your business. உன் வியாபாரத்திலே நீ எப்படி லாபம் சம்பாதிக்கலாம் என்பதை நான் உனக்கு நான் கற்றுக் கொடுக்கிறவராக இருக்கிறேன். ஆனால் ஆண்டவர் இன்றைக்கு உங்கள் வியாபாரத்திலே நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டுமானால், நீங்கள் பெருகப்பட வேண்டுமானால் அவர் எப்படி ஆலோசனை கொடுக்கிறார்? ஆண்டவர் நாலு காரியங்களை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளும்படியாக சொன்னார். முதலாவது சொன்னார், ஃபர்ஸ்ட் காரியம், ஐ வில் டீச் யூ, நான் அவளுக்கு கற்றுக் கொடுப்பேன், அதன்படி அவர்கள் செய்ய வேண்டும். அதுதான் தேவன் விரும்புகிற ஒரு காரியம். நீங்கள் நல்லா வேதத்தை வாசி பாருங்க. ஆதியாகமம் 6:14-22 வசனங்களை நீங்கள் கவனமாக வாசித்து பாருங்கள். அந்த ஆதியாகமம் 6:22 வசனத்தை நான் வாசிக்க கேட்போம். நோவா அப்படியே செய்தான். தேவன் தனக்கு கட்டளையிட்டபடியெல்லாம் அவன் செய்து முடித்தான். தேவன் தனக்கு கட்டளையிட்டபடியெல்லாம் அவன் செய்து முடித்தான். நம்ம நல்லா யோசிச்சு பாருங்க. ஆண்டவர் நோவாவிடத்தில் ஒரு பொறுப்பை கொடுத்தார், கொடுத்ததை செய் என்று சொன்னார். யோசிச்சு பாருங்க, உலகம் அழிக்கப்படுவதற்கு முன்பாக ஆண்டவர் நோவாவை பார்த்து சொன்னார், நீயும் உன் குடும்பத்தாரும் தப்பித்துக் கொள்ள வேண்டும். அழகா நான் சொல்லுகிறபடி நீ ஒரு பேழையை உண்டாக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் அழகா பேசினார். பேசி நல்லா யோசிச்சு பாருங்க, அங்கே ஆண்டவர் சொல்லிட்டு சும்மா இருக்க மாட்டார். ஆண்டவர் சொல்கிறார், அது கற்றுக் கொடுக்கிறார். அந்த பேழையை நீ எப்படி செய்ய வேண்டும், அது எப்படி செய்ய வேண்டும். நோவா கேட்டிருப்பார், ஆண்டவரே பேழை செய்ய சொல்லிட்டீங்க, நான் எப்படி செய்யணும்? நான் சொல்லுகிறேன், நான் சொன்னபடியெல்லாம் நீ செய் என்று கேட்கிறேன். நான் என்னென்ன சொல்லுகிறேனோ அதன்படியே நான் செய், அதை நான் கட்டி முடிப்பேன். உங்க வியாபாரம் ஆசீர்வதிக்கப்பட வேண்டுமானால் தேவன் எப்படியெல்லாம் சொல்லி கொடுக்கிறாரோ அப்படியெல்லாம் நாம் செய்கிற பொழுது தேவன் நம்மை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். நீ யோசித்து பாருங்க, வேதம் அழகா சொல்லுகிறது. ஆண்டவர் பாருங்க, அந்த பேழைக்குரிய அழகான டிசைனே கொடுக்கிறார், ஒரு பெரிய பிளான். இப்படி இருக்கட்டும், இவளுடைய நீளம், இவளுடைய உயரம், இத்தனை ஃப்ளோர் இருக்கணும், எல்லாம் சொல்லிட்டார். சொல்லிட்டு எனக்கு அது ரொம்ப பிடித்தமான ஒரு காரியம், இதுங்க பிஸ்னஸ் மேன், நீங்கள் உன்னை சரியாக கவனிக்கணும். ஆண்டவர் இந்த பேழையை உண்டாக்கி கொடுக்கிற பொழுது என்ன மரத்தில் செய்ய வேண்டும்? நிறைய மரம் இருக்குது. நோபா காலத்தில் கொப்பேறு மரம் மாத்திரம்தான் இருந்துச்சா? எத்தனையோ மரம் இருக்கிறது. ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், நீ மற்ற மரத்தை அல்ல, இந்த கொப்பேறு மரத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும். ஸ்பெசிஃபிக்காக சொல்கிறார். சொல்லிட்டு எல்லாம் செய்து முடித்த வேலையை சொல்லும் பொழுது கர்த்தர் அழகாக சொல்கிறார், நோவா இப்போ ஒன்று செய், வெளியேவும் உள்ளேயும் நீ கீல் பூச வேண்டும். அதுதான் மிக முக்கியமாக சொல்லிக் கொடுக்குறார். நீ வெளியேவும் உள்ளேயும் கீல் பூச வேண்டும் என்று சொல்லுகிறார். அதே அர்த்தம் என்ன? கேப்பே இருக்கக்கூடாது. நீ செய்கிற காரியத்தில் எவனா உள்ளே நுழையிற மாதிரி கேப்பு விட்டுறாத. இன்னைக்கு நிறைய பிஸ்னஸ் மேன் என்ன தப்பு பண்ணுற யோசிச்சு பாருங்க. ஆண்டவர் சொல்றார், நீ அந்த கீழ் பூசாவிட்டால், அப்ப நான் கொடுக்கிற பேழையிலே நீ அந்த கேப்பை விட்டு விட்டால் தேவையில்லாத காரியங்கள் அந்த கேப் வழியாக உள்ள வந்துடும். சில காரியம் உள்ளே இருக்க வேண்டிய காரியங்கள் தேவையில்லாதபடி அந்த கேப் வழியாக வெளியும் போயிடும். அதனால உன்னுடைய ஆட்களே நீ கொஞ்சம் கூட கேப் கொடுக்காதே. அழகா சொல்லி கொடுக்கிறார். இன்னைக்கு பிஸ்னஸ் மேன் சொல்றேன், உங்க பிஸ்னஸ் சில சமயம் தேவையில்லாத பலிக்கு சில ஓட்டைகளை நீங்க விட்டு கொடுத்துடுறீங்க. இது சாதாரண காரியம் தானே, இது என்ன நடக்கும் என்று சொல்லி நீங்க சின்ன காரியத்தில் கூட நீங்க தேவையில்லாத ஒரு சின்ன கேப்பை கொடுக்கிற பொழுது அதுவே உன் வாழ்க்கையில உன் பிஸ்னஸ்ல பாதிப்பை கொண்டு வந்துவிடும். அவனுப்பா நோவா, நீ கேப் கொடுத்தா தேவையில்லாத, ஏன் தண்ணி உள்ள வந்துடும், பூச்சிகள் உள்ளே வந்துவிடும், எல்லாம் உள்ள வந்தா அந்த நான் கொடுத்த திட்டமே பாழாய் போய்விடும், அந்த ஆர்க்கே மூழ்கி போய்விடும். அப்படி அர்த்தம் என்ன? உன் பிஸ்னஸை மூழ்கி போய்விடும். தேவன் கொடுத்த காரியத்திலே, தேவன் கொடுத்த பிஸ்னஸ்லே தேவையில்லாத காரியத்திற்கு நீங்கள் உள்ளே இடம் கொடுக்கிற பொழுது நல்லா இருந்து கொள்ளுங்க. சிலம்ப நல்ல நம்ம ஆரம்பத்தை எவனும் வரமாட்டோம். நல்ல பிஸ்னஸ் வருகிற பொழுது நல்ல க்ளோஸ் ஃப்ரெண்டாக இருப்பாங்க. நல்லா இருக்குல்ல, நானும் உங்களை எவ்வளோ பணமெல்லாம் தரேன், நானும் ஒரு பார்ட்னராக வந்துடுறேன். அது தேவ சித்தமாக தெரியாது. நம்ம நினைப்போம், ஓ நம்ம ஃப்ரெண்டு தானே, உள்ளே குழப்பம். நீங்கள் நல்ல வேத்து வாசி பாருங்க. கர்த்தர் ஆபிரகாமோடு பேசினார். ஆண்டவர் சொன்னார், நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், உன் பெயரை நான் பெருமைப்படுத்துவேன். சொல்லிவிட்டு நீ உன் இனத்தாரை விட்டு நான் காண்பிக்கிற இடத்திற்கு போ என்று கர்த்தர் சொன்னார். ஆபிரகாம் அங்கே ஒரு தவறு செய்கிறார்.
என்ன தவறு செய்தார்? நான் சகோதரன் மகனாயிருச்சேன், அவன் கேட்குற ஆபிரகாம்கிட்ட நானும் வந்துடுறேன், அது தேவ சித்தமா? ஆபிரகாம் அறிந்து கொள்ளவில்லை. நீங்கள் வேத்த வாசி பாருங்க, ஆபிரகாம் அங்கே கேப் கொடுத்துட்டார். அந்த சின்ன கேப்பு கொடுத்ததுனால என்ன நடந்து தெரியுமா? நீங்கள் வேத்த வாசி பாருங்க, லோத்து இருக்கிற வரையும் கர்த்தர் ஆபிரகாமை ஆசீர்வதிக்கவே இல்லை. எப்பொழுது கர்த்தர் ஆபி ஆசீர்வதிக்கிறார்? வேத வாசமாக, லோத்து பிரிந்து போன பின்பு. வேதம் சொல்லுகிறது, லோத்து பிரிந்து போன பின்பு கர்த்தர் ஆபிரகாமை நினைத்தருளினார். அப்படி அர்த்தம் என்ன? தன் வாக்கு தத்தத்தை நினைத்து பார்க்கிறார். நான் ஆபிரகாமை ஆசீர்வதிப்பேன், ஆபிரகாமை பெருக பண்ணுவேன், வாக்கு கொடுத்தேனே என்று சொல்லி தேவன் அப்பொழுதுதான் வாக்கு தத்தத்தை நினைத்து பார்க்கிறார். காரணம் என்ன? அங்கே தேவன் விரும்பாத லோத்து உள்ளே உட்கார்ந்து கொண்டிருக்கிறான். அப்போ உன் பிஸ்னஸில் நல்ல நீங்கள் யோசிப்பாருங்க, தேவன் விரும்பாத காரியங்கள், தேவன் விரும்பாத காரியத்திற்கு சின்ன கேப்பை உன் இடத்த உள்ளே கொடுத்தால் அது உன் பிஸ்னஸே பாதிக்கப்பட்டு விடும். அதே மாதிரி பாருங்க, சில சமயம் உள்ளே இருக்கிற சில காரியங்கள் வெளியேவும் தெரியக்கூடாது. நம்ம பிஸ்னஸில் சீக்ரெட்ஸ் இருக்கும், அந்த சீக்ரெட் வெளியே போயிட்டால் அதுவே உன் பிஸ்னஸையும் பாதித்து விடும். அதைத்தான் ஆண்டவர் சொல்ற, உள்ளே இருந்து வெளியே போகக்கூடாது, வெளியே இருந்தும் தேவையில்லாத காரியங்கள் உள்ளே வந்து விடாதபடிக்கு அதை கீழ்பூசி நான் கொடுத்தபடிக்கு அதை நீ நடத்துவாயானால் உன் பேழை தப்பித்து கொள்ளும். அதுதான் ஆண்டவர் அழகாக சொல்லுகிறார். நம்ம நம்ம பிஸ்னஸில் இதில் தான் நம்ம கவனமாக இருக்க வேண்டும். கர்த்தர் என்ன சொன்னாரோ அதன்படியே நோவா செய்தார். இன்னைக்கு நல்லா யோசிச்சு பாருங்க, நிறைய பிஸ்னஸ்மேன் நாம் ஒரு பிஸ்னஸை தொடங்குவதற்கு முன்பாக கர்த்தர்கிட்ட கேட்கறதே கிடையாது. சில சமயம் பார்த்தீங்களன்னா நாம பிஸ்னஸ் ஆரம்பிச்சிருது, பிஸ்னஸ் ஆரம்பித்து சில சமயம் பிரச்சனை, கர்த்தர் சொன்னால் கர்த்தர் செய்யாதபடிக்கு தேவையில்லாத கர்த்தர் நம்ம செய்கிறது. நான் உதாரணத்தை கேட்குறேன், உங்கள் பிஸ்னஸில் ஒரு ப்ராப்ளம் வந்துருச்சு, போராட்டம் வந்த உடனே நீங்கள் நிறைய எங்கே முதல்ல எங்கே போவீங்க? ஆடிட்டர்கிட்ட போவீங்க. உங்கள் ஆடிட்டர்கிட்ட போய் கேட்பீங்க, என்னங்க இப்படி பிரச்சனை ஆயிடுச்சு, பிஸ்னஸோட போராட்டம் வந்துருச்சு, என்ன சொல்கிறீங்க? அவர் கேட்பாருங்க, வாங்க இந்த காரியத்தை நீங்கள் செய்கிறதுக்கு முன்னே விட்டு என்கிட்ட கேட்டு செஞ்சீங்களா? இந்த பிஸ்னஸ் ஒரு புதிய கதை செய்தீங்களே, என்கிட்ட கேட்டிங்களா? நான் தானே ஆடிட்டரு, என்கிட்ட கேட்டுட்டு இதை செய்யலாமா வேண்டாமா நீங்கள் என்கிட்ட கேட்டிங்களா? நீங்களாம் செய்துக்கிட்டீங்க, நீங்களாம் செய்ததுக்கப்புறம் இப்போ பிரச்சனை வந்தால் என்கிட்ட வந்து ஏன் ஆடிட்டர் நீ தானையா, நீ ஏன் இப்படி இருக்குது, என்ன என்ன நீ தான் சொல்லிக்கொடுன்னு சொன்னால் நான் என்ன செய்ய முடியும்? ஒரு ஆடிட்டர் கேட்குறாருல, நீங்கள் ஒரு பிஸ்னஸ்மேன், ஒரு ஆடிட்டர்கிட்ட போய் நீங்கள் கேட்காம ஒரு காரியத்தை செய்ததுக்கப்புறம் அந்த பிரச்சனை வந்தால் அந்த ஆடிட்டர் உங்கள்ட்ட கேட்குறாரு, என்ன கேட்டால் செஞ்ச, என்ன கேட்காம நீங்கள் செய்துட்டு இப்போ பிரச்சனை வந்ததுக்கப்புறம் என்கிட்ட வந்துட்டு ஏன் பிரச்சனை கேட்டால் நான் என்ன சொல்ல முடியும்? அதைத்தான் கர்த்தர் சொல்லுவார், நீ செய்கிறதுக்கு மட்டும் என்கிட்ட கேட்டியும், நீ என்னை கேட்காம நீயே செய்து கொண்டு பிரச்சனை வந்ததுக்கப்புறம் வந்து என்கிட்ட வந்து கேட்டால் நான் என்ன சொல்வது? அப்போ ஒரு காரியத்தை செய்வதற்கு முன்பாக நீங்கள் ஆண்டவுடைய பிள்ளைகள் நாம் கர்த்தர்கிட்ட போய் கேட்ட ஆண்டவர் சொல்ல, ஐ வில் டீச் யூ, ஆண்டவர் சொல்கிறார்ல நான் உன்ட்ட பேசுவேன், உனக்கு நான் கற்றுக் கொடுப்பேன். அப்போ சில காரியங்கள் தேவன் விரும்புகிறாரா யோசித்து பார்க்க வேண்டும். என் ஊழியத்தின் அனுபவத்தில் நிறைய பிஸ்னஸ்மேன் நான் சந்திக்கிறேன், சில சமயம் தேவையில்லாத காரியத்தை சில பிஸ்னஸ்மேன் தலையிட்டு அந்த பிஸ்னஸ் பாதிக்க நான் பார்த்துருக்கிறேன். எனக்கு தெரிந்த ஒரு சகோதரர், நான் ஒரு பட்டணத்துக்கு நான் போயிருந்தேன், பயங்க போகிறது, எனக்கு தெரிந்த சகோதரர், நல்ல ஜெபிக்கிற ஒரு சகோதரர், ஆண்டவரை நேசிக்கிற அருமையான ஒரு சகோதரர், அவர் நிறைய ஊழியங்கள் வந்து நிறைய ஊழியக்காரன் வச்சு நல்ல ஊழியங்கள்லாம் செய்வார், அப்படிப்பட்ட அருமையான ஒரு சகோதரர் அவர். நான் சந்திக்கிற ஒன்றா ரெண்டு பேசினார், பிரதர் நான் ஒரு பெரிய ப்ரேயர் ஹால் கட்ட போகிறேன், ப்ரேயர் ஹால் கட்டி நான் ஊழியம் செய்யணும், ஊழியெல்லாம் செய்ய போகிறேன் அப்படின்னு சொன்னார். இல்லை நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுங்க, அது பிஸ்னஸ் இருக்கும் பிரதர், பிஸ்னஸும் பண்ணுமே, நான் அந்த மாதிரி ப்ரேயர் ஹால் கட்டி செவ்வாய்க்கிழமை ஜெபம், சனிக்கிழமை உபவாச ஜெபம் என்று சொல்லி ஜெபம்லாம் நடத்த, வாரத்துக்கு எப்படி ரெண்டு நாள் ஜெபம் என்று சொல்லி நிறைய காத்து பெரிய திட்டங்களை சொன்னார். நான் அவர்கிட்ட சொன்னேன், நீங்கள் ஒரு பிஸ்னஸ்மேன், நீங்கள் ஊழியம் செய்யக்கூடாதுன்னு சொல்லவே இல்லை, நீங்கள் நல்ல ஞாயிற்றுக்கிழமை இருக்குது கத்திரக்காய் ஊழியம் செய்யுங்க, சபையோடு சேர்ந்து ஊழியம் செய்யுங்க, இல்லை எந்த ஊழிய சாப்பிட ஊழிய சாப்பிட்டு செய்யுங்க, சனி ஞாயிறு கத்திரக்காய் கொடுங்கள், நீ இப்போ நிறைய ஊழியக்கால தாங்குறீங்க, மீட்டிங் நடத்துகிறீங்க, செய்யுங்க, அதை செய்யுங்க, கத்தர்கிட்ட போய் கேளுங்க, கத்தர் உங்களை செய்ய சொன்னால் நீங்கள் அதை செய்யுங்க என்று சொன்னேன். அவர் அதெல்லாம் இல்லை இல்லை நான் பிளான் பண்ணியாச்சு எல்லாம் சொல்லிட்டு உண்மையிலே இப்போ நான் பார்த்தேன், ஒரு பெரிய இடத்த வாங்கி ஒரு பெரிய ப்ரேயர் ஹால்லாம் கேட்டுட்டார். ப்ரேயர் ஹால் கேட்டு பார்த்தீங்கன்னா அவர் பெரிய சந்தோஷம், முத நாள் கூட்டி நடத்துகிறாரு, நடத்துறாரு 300-400 பேருக்கு மேலே வந்துட்டாங்க, சொல்கிறார் பார்த்தீங்களா நான் மீட்டிங் நடத்துனேன்,
ஃபர்ஸ்ட் டே 400 பேருக்கு மேலே வந்தாச்சு. அவர் பெருமையாக சொல்கிறார், பாருங்க அதான் ஆண்டவர் சொன்ன மாதிரி செய்வார் அப்படின்னு சொன்னார். நடந்த காரியம் என்ன தெரியுமா? 3 மாதம் கூட ஆகலை, அவன் கூட்டத்துக்கு வர 30 பேர் கூட வர மாட்டேன்ட்டான், 30 கூட வரல. இங்கே பிஸ்னஸ் அவர் கவனிக்காதபடிக்கு எல்லாம் விட்டார். பிஸ்னஸில் கடன், கடனுக்கு மேலே கடன், பயங்கர கடன். ஒரே வருஷம் ஊழியம் போய் ஊழியமும் போயிருச்சு. கடன்காரங்கள் பிஸ்னஸ் செய்ய முடியல, இன்றைக்கு விற்கப்பட்டு போய் நிற்கிறார். காரணம் என்ன? கத்தட்ட கேட்டியா? உனக்கு கத்தர் சொன்னாரா? நான் சொல்கிறேன், எந்த ஒரு காரியத்திலுமே நீங்கள் பிஸ்னஸ்மேன் செய்கிற பொழுது முதலாவதாக இது கர்த்தருடைய சித்தமா என்று அறிந்து கொண்டு நீங்கள் செய்யுங்க. அவர் சொன்னார், அந்த ஊழியக்காரர் சொன்னார், அவர் தான் ஜபங்க நான் பிரேயர்கள் கட்ட சொன்னார், அவர் சொல்லிவிட்டு அவர் போயிடுவார். உன்ட்ட கத்தர் பேசினாரா? உனக்கு என்ன கத்தர் கொடுத்துருக்கிறார்? வியாபாரம் கொடுத்தால் வியாபாரத்தை செய், அதில் கத்தருக்காய் செய்யுங்க, கர்த்தருடைய ஊழியத்தை செய்யுங்க, வேண்டாம் என்று சொல்லவே இல்லை. அதுதான் ஆண்டவர் சொல்ல, கேப்பு கொடுக்காத, தேவையில்லாத மனுஷனுடைய ஆலோசனைகளுக்கு நீ கேப்பு கொடுத்து உன் ஊழியத்தை பாதித்து விடாது. நீ பாருங்க, நான் என்னுடைய சாட்சியை நான் சொல்ல முடியும். நான் பேங்க்ல வேலை பார்த்தேன், வேலை பார்த்து கிட்டத்தட்ட நான் ரட்சிக்கப்பட்ட பின்பு 18 வருஷம் நான் வேலை பார்த்து கொண்டே தான் ஆண்டவருக்காக நான் ஊழியம் செய்தேன். நான் கத்திரிக்காய் ஊழியம் செய்தேன். ஆண்டவர் நல்லா பயன்படுத்துகிற பொழுது பார்த்தீங்கன்னா, உண்மையை சொல்றேன், மோகன் பிரதரை தவிர எல்லாரும் என்கிட்ட பேசுனது என்ன தெரியுமா? ஆண்டவர்கள் முழு நேரம் ஊழியம், முழு நேரம் வந்துருங்க வேலையை ரிசைன் பண்ணுங்க சொன்னாங்க. பிரதர் ஒருத்தர் தான் என்ட பேசுனாங்க, நீங்கள் ஜபம் பண்ணுங்க, ஜபம் பண்ணி கத்தர் முழு நேரத்துக்கு ஊழியத்துக்கு வான்னு சொன்னால் நீங்கள் வரலாம். நீங்கள் எப்போ வேணாலும் இயேசு ஊழியத்துக்கு வரலாம். உங்களுக்கு எப்போ நான் கத்திருந்தோம், ஆனால் கத்தரை ஜபம் பண்ணி ஆண்டவர் உங்களுக்கு அழைப்பு கொடுத்தால் நீங்கள் முழு நேரமாக வாங்க. அதுதான் பிரதர் சொன்ன காரியம். ஆனால் அநேக பேர் என்கிட்ட சொன்ன காரியம் அதுதான். அப்போ நான் சொன்ன அந்த ஊழியக்காரர் சொன்னேன், என் கத்தர் எவ்வளவோ பேசுகிறார், நான் ஜெபம் பண்ணிட்டு தான் இருக்கிறேன், என் கத்தர் பேசினால் நான் முழு நேரம் ஊழியத்துக்கு நான் வருவேன். அவர் சொல்லாமல் வர முடியாது. எனக்கு என்ன கொடுக்கிறார் அதை செய்து கொண்டு நான் ஊழியம் செய்வேன். கத்தர் அழைத்தால் முழு நேரமாய் நான் வருவேன். இதை நான் சொன்னேன். 2000 ஆண்டவர் என்னோடு பேசினார். அப்போ சொன்னார், உனக்கு இனிமேல் நேரம் இருக்காது, நீ என்னுடைய பணிக்கு முழு நேரமாக வர வேண்டும் என்று ஆண்டவருக்கு பேசி அழைத்தார். அப்போ கூட நான் உடனே வந்துடல, ஆண்டவரை கேட்டு, ஆண்டவரே நீ சொன்ன வார்த்தைக்கு நான் கீழ்ப்படி ஆயத்தமாக இருக்கிறேன், ஆனால் எனக்கு ஒரு அடையாளம் வேண்டும், நான் முடிந்த அழைப்பு எனக்கு ஒரு அடையாளத்தை காண்பியும் கேட்டு ஆண்டவர்கிட்ட. ஆண்டவர் சொன்னால் நீ விரும்புகிறப்ப உனக்கு அடையாளத்தை கொடுப்பேன் என்று சொன்னார். இன்றைக்கி நான் சொல்கிறேன், 2000 நான் நினைத்தே பார்க்கல, எங்களுடைய பேங்க் எல்லா பேங்க்கில் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்தாங்க, யாராவது நீங்கள் விருப்ப ஓய்வு வாலண்டியர் ரிட்டையர்மெண்ட் வாங்கிக் கொள்ளலாம் என்று சொன்னார்கள். சொல்லும்போது சொன்னாங்க, உங்களுக்கு கோல்டன் ஷேக் கொடுத்து நாங்கள் அனுப்புவோம் என்று சொன்னார்கள். அப்படி அர்த்தம் என்ன? எவ்வளவோ பெனிஃபிட்ஸ். 28 வருஷ காலம் நான் வேலை பார்த்துருந்தப்போ 28 வருஷத்திற்கு 1.5 மாதம் சம்பளம் கொடுக்குறோம், உங்களுக்கு பிஎஃப் கொடுக்குறோம், உங்களுக்கு கிராஜுவேட்டி கொடுக்குறோம், உங்களுக்கு பென்ஷன் கொடுக்குறோம், பென்ஷனில் கம்ப்யூட்டேஷன் கொடுக்குறோம், பல திட்டங்களை சொன்னார்கள். உண்மையில் சொன்னால் நான் ரிட்டையர்ட் ஆனால் எனக்கு என்ன பெனிஃபிட் வருமோ அத்தனை பெனிஃபிட்டையும் அவளுக்கு கொடுக்குறேன் என்று சொல்லி அந்த சொல்லிவிட்டார்கள். சொல்லிவிட்டு அத்தனையும் கொடுத்து தான் கத்தனை வெளியே கொண்டு வந்தார். இன்றைக்கி யோசிச்சு பாருங்க, 19 வருடம் ஆகிவிட்டது. இதுவரையும் அசோசியேஷன், யூனியன் எல்லாம் சண்டை போடுறாங்க, எங்களுக்கு அது மாதிரி ஸ்கீம் கொடுங்க, நாங்களும் போக விரும்புகிறோம். மேனேஜ்மெண்ட் சொல்லிட்டான், அது ஒரே டைம் தான், இப்போ வேணா நீ போய்க்கோ, பெனிஃபிட்லாம் கிடையாது. நான்வர் சொன்ன, நீ கேட்ட அடையாளத்தை உனக்கு நான் காண்பித்து விட்டேன். அப்போ கத்தர் சொன்னபடி நான் செய்தேன். இன்றைக்கி அதனால் யோசிப்பேன், கத்தர் சொன்னபடி செய்ததுனால தான் இன்றைக்கு கத்தருக்காக ஊழியம் செய்கிறேன். கத்தர் குறைவில்லாதபடி நடத்துகிறார், எனக்கு என்ன வேலை செய்கிறார். அப்படி அர்த்தம் என்ன? நீ ஆண்டவர் சமூகத்துக்கு போகிற பொழுது கத்தர் என்ன சொல்லுகிறாரோ அதன்படி நீங்கள் செய்ய வேண்டும். அதான் சொல், நான் உனக்கு லாபம் சொல்லக்கூடிய கத்தர் சொல்லிக் கொடுப்பேன், நான் சொல்லிக் கொடுக்கிறபடி நீ கவனமாக இருந்தால் அதில் நீ வெற்றியை பெற்றுக்கொள்ள முடியும். சிலவர் ஆண்டவர் சொல்கிறது கேட்கறது இல்லை, நம்ம ஆண்டோட கேட்காதபடி அநேக முடிவை எடுத்து தேவையில்லாத மனுஷனை உள்ளே விட்டு, தேவையில்லாத காரங்க வெளியே விட்டு, பிஸ்னஸை விட்டு வெளியே விட்டு எல்லாபடி செய்கிறபடினால் தான் பெரு சமயம் வியாபாரத்தில் தொழிலில் பிரச்சனைகள் போராட்டங்கள் வந்து விடுகிறது. நம்முடைய தேவன் அழகாக சொல்லிக் கொடுக்கிறார். நம்ம என்ன பிஸ்னஸ் பண்ண யோசிச்சு பாருங்க, தாவீதை கேட்கிறார், ஆண்டவரே நான் எங்கே போகணும், யூதாவுக்கு போகட்டுமா, போ, எந்த பட்டணத்துக்கு போகணும், எப்ரோனுக்கு போ. ஒரு சின்ன காரியம், எந்த இடத்துல போய் நான் பிஸ்னஸ் பண்ணணும் கத்த சொல்லிக் கொடுப்பார். நீங்கள் அவர்கிட்ட பேசுகிற வியாபாரம் என்ன பேசுகிற அனுபவத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள். அதுதான் மிக முக்கியமான ஒரு காரியம். இன்றைக்கி ஏன்
நீங்கள் தனுவத்தை பெற முடியும்னு சொன்னால் அநேக வியாபாரிகளுக்குள்ளே ஒரு சந்தேகம், என்ன ஆண்டவர் ஏன்ட்ட பேசுவாரா? மோகன் பிரதர்கிட்ட பேசுவார், அப்பாத்திர பிரதர்கிட்ட பேசுவார், பெரிய பெரிய ஊழியக்காரங்கிட்ட கற்று பேசுவார், நம்மகிட்டலாம் எப்படி பேசுவார்? நான் அதனால தான் ஊழியக்கார்ட்ட போய் நம்ம தலையை நீட்டிக்கொண்டு இருக்கிறோம். ஆண்டவர் ஊழியக்காரோட மாத்திரம் அல்ல, பிஸ்னஸ்மேன் நீ கர்த்தரோடு பேச முடியும், நீங்கள் தொழில் செய்தால் நீங்கள் ஆண்டோட பேச முடியும், நீங்கள் இப்போ என் நல்லா இருந்துக்கு எல்லாரும் கர்த்தரோடு பேச முடியும். அந்த அனுபவத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். நல்ல ஒரே ஒரு சம்பவத்தை சொல்லுகிறேன் பாருங்க. ஒரு பாஸ்டர் அவர்கள் ஒரு பைபிள் ஸ்டடி நடத்துகிறாங்க, அதில் ஆண்டவர் பேசுவார், ஆண்டவர் சத்தத்தை கீழ்ப்படிங்கன்னு சொன்னார். அப்போ அதில் வாலிபர்கள் உட்கார்ந்துருந்தாங்க, வாலிபர் சொன்னாங்க ஆண்டவர் நம்மகிட்ட பேசுவாரா? அவர் பாஸ்டர் பேசுவார், நம்மகிட்ட எப்படி ஆண்டவர் பேசுவார்? கேள்வி. பைபிள் ஸ்டடி முடிஞ்சிச்சு, அவங்க எல்லாரும் பார்த்தீங்கன்னா ஒரு ரெஸ்டாரண்ட்டில் காஃபி குடித்தாங்க, டிஸ்கஸ் பண்ணாங்க, என்னையா பாஸ்டர் இப்படிலாம் பேசுகிறாரு, நம்மகிட்ட பேசுவார் பேசுவார், இதெல்லாம் நடக்கிற காரியமா என்று சொன்னார்கள். சாப்பிட்டு மணி 10 ஆச்சு ராத்திரி, உடனே அவங்க பார்த்தீங்களா சரி வீட்டுக்கு போய் கிளம்பிட்டாங்க. அதில் ஒரு தம்பி காரில் வந்தார், வாலிபர் தம்பி காரில் போகிற பொழுது அப்படி உள்ளத்தில் கேள்வி, என்ன ஆண்டவர் பேசுவார் சொல்லுகிறாரே பாஸ்டர், ஏன்ட்ட பேசுவாரா சொல்லிட்டு ஆண்டவரே நீங்கள் பேசுங்க, நீங்கள் பேசினா நான் கீழ்ப்படிவேன் என்று சொன்னார். யாருமே அவர்கிட்ட பேசலை, ஒரு சத்தமும் வரல, யாருமே அவர்கிட்ட பேசலை. அவர் யோசித்தார், நான் அப்போவே நினைச்சேன் ஆண்டவர் ஏன்ட்டெல்லாம் பேசுவாரா, ஏன்ட்டெல்லாம் கதை பேசுவாரா யோசித்தாராம். திடீரென்று யாரும் அவர்கிட்ட பேசலை, அவர் மனசில் ஒரு எண்ணம் வருகிறது, என்ன ஒரு 2 லிட்டர் பால் வாங்குவோம். அப்போ யோசிக்கிறார், 2 லிட்டர் பால் எதுக்கு வாங்கணும், என்னதுக்கு பால் வாங்கணும் யோசித்தார். திடீர்னு பார்த்தா மீண்டும் அவர் மனசில் படுது, ஒரு 2 லிட்டர் பால் வாங்குவோமேன்னு. அப்போ யோசி ஆண்டவர் ஒரு இப்படி தான் பேசுவாரோ அவராக நினைக்கிறார், யோசி வரேன் சொல்லிட்டு சரி என்ன பால் தானே ஒரு 2 லிட்டர் பால் வாங்கிட்டார். வாங்கிட்டு பார்த்தீங்களா காரில் போயிட்டு இருந்தார், போகிற பொழுது அவர் வீட்டுக்கு கொண்டு ஒரு வீட்டில் ஒரு கார்னர் சீட்டை திரும்புகிறாரு, அந்த கார்னரில் ஒரு வீடு இருக்குது. இவர் சொல்கிறார் அந்த சகோதரர், அவர் அறியாதபடிக்கே போய் அந்த வீட்டுக்குலாம் காரை நிப்பாட்டிட்டார். அது பார்த்தீங்கன்னா பிலோ மிடில் கிளாஸ், நடுத்தர ஒப்புக்கும் கொஞ்சம் குறைவாக இருக்கிற குடும்பங்கள் வாழக்கூடிய ஒரு பகுதி. மணி பார்த்தா மணி 10:30, யோசிக்கிற 10:30 ஆயிடுச்சு, இந்த நேரத்தில் போய் நிற்கிறமே எல்லாம் என்ன நினைப்பாங்க. யோசித்து பார்க்குறேன் ஏங்க நிப்பாட்டி இருக்கிறேன் வா காரை, அவருக்கே தெரியல. ஆனால் பாருங்கள் திடீர்னு போய் இவர் அவர் சொல்கிறார், என்னை அறியாதபடி இந்த வீட்டு காலிங் பில் அடிச்சுக்கிட்டார். அடித்த உடனே இவருக்கு பயம், ஏன் இப்படி செஞ்சிட்டேன் என்ன அறியாமல் செய்கிறேன்னு பயம் வந்த உடனே அவர் திரும்புகிறார். உள்ளே இந்த ஒரு சத்தம் வருது, யார் நீ, என்ன வேணும், ஹூ ஆர் யூ, வாட் யூ வாண்ட், சத்தம் வருது. இவர் பயந்து திரும்புகிறார், கதவை திறந்துட்டாங்க, ஒரு மனுஷனை திறந்துட்டார். பார்த்தா ஒரு 35 வயது நிரம்புகிற ஒரு சகோதரர் நின்று கொண்டு இருக்கிறார். அவர் கேட்குறார், யார் தம்பி உனக்கு என்ன வேணும்னு கேட்டார். இவருக்கு என்ன பேச முடியும், ஏன் கதை இவருக்கே தெரியாது. இவர் பார்த்தார் உடனே கையில் இருந்த அந்த 2 லிட்டர் பாலத்துக்கு, ஐயா அந்த பாலை பிடிங்கன்ட்டார். பிடிங்க உடனே அவர் பாருங்க அந்த பாலை வாங்குறார், வாங்கிட்டு மனைவியை கூப்பிட்றார், சீக்கிரமாக இங்கே வா அப்படின்னார். அந்த மனைவி மேலே அப்சஸில் இருந்து மேடியிலேருந்து கீழே இறங்கி வர்றாங்க. இறங்கி வந்தால் அந்த சகோடைய மார்பிலே பார்த்தீங்களா கிட்டத்த 1 வயது கொஞ்சம் குறைவாக இருக்கும் ஒரு குழந்தை கபறி அழுகிறது. அந்த தாயார் மார்பில் போட்டு அணைச்சி ஆறுதல் படுத்துக்கிறாங்க, ஆனால் எவ்வளோ தட்டி கொடுக்க முடியல, அந்த குழந்தை பயங்கரமாக கதறி அழுகிறது. இவர் சொல்கிறார், குழந்தைக்கு உடனே பாலை காய்ச்சி கொடுன்னு சொல்கிறார். அந்த சகோதரி கிச்சன் போகிறாங்க, இந்த 35 வயது நேரம் சகோதரர் கண்கிற கண்ணீர் வடிகிறது. அவர் சொல்கிறார், தம்பி நீ யாருன்னு எனக்கு தெரியாது தம்பி. அவர் சொல்கிறார், என் பிள்ளை பசி துடி கதறிக்கதை அழுகிறான், பால் வாங்கி கொடுக்கணும், மாத கடைசி தம்பி எனக்கு பணமே இல்லை, மணி 10:30 ஆயிடுச்சு, நான் யார்கிட்ட போய் கேட்க முடியும், யார்கிட்ட போய் கடன் கேட்க முடியும், ஒன்றுமே தெரியல, என் மனைவி எவ்வளவோ ஆறுதல் படுத்தி பார்த்தா ஆறுதல் படுத்த முடியலை, கடைசியில் நானும் என் மனைவியை முடிவெடுத்தோம், 2 பேரும் மேலே மாடியில் போய் என் பாயை விரித்து என் குழந்தைய படுக்க வச்சுட்டு நானும் என் மனைவியும் முழங்கால் படியிட்டோம். ஆண்டவரே ஆகாரின் குழந்தை அழுத பொழுது அந்த கண்ணீரை கேட்டேன், தண்ணீரை கொடுத்தேரு, இந்த குழந்தை எங்களுக்கு நீர் கொடுத்ததுதானே, அப்போ இந்த குழந்தை பசியாலை துடிக்கிறான், இந்த குழந்தை பசியை தீர்க்க உம்முடைய வேலை தானே, ஆண்டவர் பிள்ளைகளுக்கு இறங்கும் என்று சொல்லி நான் அழுதுகிட்டு இருக்கிறோம், நான் என் மனைவி அழுகிறோம், வீட்டின் கதவை நீ தட்டுகிறாய், தட்டி உன் மூலமாக என் கர்த்தர் என் குழந்தைக்கு அந்த உணவை கொடுத்தார். அந்த தாயார் அழுகிறார்கள், ஆர் யூ தி ஏஞ்சல், நீதான் அந்த தேவதூதனா, உன்னை கொண்டுதான் கத்தன் குழந்தை போஷிக்காரா. இந்த தம்பி சொன்னார், பிரதர் என் பர்ஸை எடுத்து என் பணத்தை எல்லாம் தூக்கி இந்த சகோதரன் கையில் கொடுத்தேன், கொடுத்துட்டு
காரில் வந்து அழுது, ஆண்டவரே இப்போ நான் விசுவாசிக்கிறேன், நீ என்னோடு கூட பேசுகிறேன், நீ என்னோடு கூட பேசுகிறேன். நீ கேட்டால் கர்த்தர் உணர்வுகளோடு பேசுவார். அவர் எப்படி பேசுவார்? நீ வியாபாரம் செய்யலாம், தொழில் செய்யலாம், ஆண்டவரே என்னோட பேசும். கர்த்தனுடைய உள்ளத்தில் பேசுவார் த்ரூ ஒருவர் கான்சியஸ். உன் மனசாட்சியின் மூலமாக இதை செய், இதை செய்யாதே, காது கர்த்தரை வெளிப்படுத்திக் கொடுப்பார். அவன் நீங்கள் வெளி கர்த்தருடைய சமத்தை காத்திருந்தால் நீ அவர் சத்தத்தை கேட்க முடியும். அவர் சொன்னபடி செய்தால் உங்கள் வியாபாரத்திலே ஆண்டவர் சொன்ன மாதிரி நீங்கள் நினைத்து பார்க்க முடியாத லாபங்களை கர்த்தர் கொடுப்பார். ஆனால் நோவாவுக்கு கர்த்தர் சொன்னபடியே நான் சொன்னபடி செய், நோவா குடும்பத்தை தேவன் பாதுகாத்தார். உன் பிஸ்னஸ் கர்த்தர் பாதுகாப்பார், உன் குஸ்ல கர்த்தர் பெருக பண்ணுவார். முதலாவதாக அவர் சொன்னபடி செய்ய வேண்டும். ரெண்டாவதாக ஆண்டவர் சொல்கிறார், பாருங்க, நான் அட்வைஸ் கொடுப்பது மாத்திரம் அல்ல, ஆண்டவர் ஐ வில் ஹெல்ப் யூ. அவர் நமக்கு உதவி செய்கிற ஒரு தேவன். வேதம் அதை அழகாக சொல்லுகிறது. பிலிப்பியர் 4:19 நாம் வாசிக்க கேட்போம். என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறைவை எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார். வேதம் சொல்லுகிறது, ஆங்கில வேதாகமும் இது அழகாக சொல்லுகிறது, The God shall supply all your needs. உங்களுடைய தேவைகள் என்ன, உங்கள் பிஸ்னஸ்க்கு என்ன தேவை, எவ்வளோ பணம் தேவை, பொருள் வேணுமா, மனுஷன் உதவி வேணுமா, பணம் மாத்திரம் அல்ல, வேறு தொழிலாளிகள் வேணும், இடம் வேணும், என்ன தேவை இருக்கிறது. ஆண்டவர் ஆண்டோட வார்த்தை அழகாய் சொல்லுகிறது, த காட் ஷால் சப்ளை ஆல் யுவர் நீட்ஸ் என்று சொல்லி தேவனுடைய வார்த்தை மிக அழகாக வேதத்தில் சொல்லப்பட்ட ஒரு காரியம். அவர் சும்மா அட்வைஸ் கொடுப்பது மாத்திரம் அல்ல, ஆண்டவரே நீ சொன்னபடி செய்கிறேன், எனக்கு இவ்வளவு தேவை இருக்குல்ல என்று சொல்லி கேட்டால் உங்கள் தேவை எவ்வளவு அதை தேவன் சந்திக்கிறவராக இருக்கிறார். நீங்க வேதத்தை நல்லா வாசித்து பாருங்க. மத்தேயு 17:24-27 வாசித்து பாருங்க. அங்கே பேதுரு பார்த்து ஒருத்தர் அழகா கேட்கிறான், என்ன கேட்கிறான் கேளுங்க, உங்களுடைய போதகர் வலி செலுத்துகிறது இல்லையா? ஏன் வரி செலுத்தல கேள்வி கேட்கிறான். உங்க போதக வரி செலுத்துறது இல்லையா என்று கேட்டேன். டாக்ஸ் பே பண்றாரா? பிஸ்னஸ்மேன் ஒழுங்கா டாக்ஸ் பே பண்ணணும். இயேசுவே டாக்ஸ் பே பண்றார். நீங்க லாபம் சம்பாதிக்கிறீங்க, நீங்க வரி செலுத்தினால அர்த்தம் இருக்குது. இயேசுனா லாபமா சம்பாதித்தாரு? அவர் என்ன கோடிக்கணக்கு பணம் வச்சுட்டா ஊழிய செய்தாரு? ஒன்றுமே இல்லை பாருங்க. ஆனால் அவன் கேட்கறான், உங்க போதக வரி செலுத்துறாரா? அவர் என்ன சம்பாதிக்கிறார் வரி செலுத்துறதுக்கு? யோசித்து பாருங்க. அவன் கேட்கிறார், ஆனால் இயேசு சொன்னார், நீ அவளுக்கு இடர்லாக இருக்க வேண்டும், நாம் இடர்லாக இருக்கக்கூடாது, வரி கொடுத்துரு. நம்ம கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை, ஆனால் வரி கொடுத்து விடு, போய் பேதரு நீ போய் வரி கொடுத்துரு சொல்லிட்டு சும்மா இருந்தாரா? பேதரு கேட்டுப்பாரு, சொல்லிட்டேரு பணம் வேண்டாமா, ஏன்டா ஏது, நானும் உமார் தான் இருக்கிறேன், பின்னால் உங்களோட தான் வந்துட்டுருக்கேன், ஏன்டா பையில பணமாக இருக்குது, ஏன்டா பணமே இல்லையே, வரி செலுத்துங்க சொல்கிறீங்களே, யார் பணத்தை கொடுப்பார்? ஆண்டவர் சொல்லிவிட்டு நீ போ, ஒரு மீன் எப்படி பணம் இருக்கும் போய் கொடுத்துட்டு வா. நல்ல யோசனை. அவர் சொன்னால் உங்கள் தேவைகள் என்னவோ அதையெல்லாம் அவர் நிறைவேற்றி கொடுப்பவராக இருக்கிறார். அவர் சொன்னால் அதை செய்கிறவராக இருக்கிறார். யோசிச்சு பாருங்க. ஆண்டவர் உங்கள் எதிராகிற கிராமத்துக்கு போங்க, அங்கே ஒரு கழுதியும் கழுதை குட்டியும் இருக்கும், நீங்கள் போய் கேளுங்க. ஏன் கேட்டால் கர்த்தர் சொன்னார் மற்ற சொல்லுங்க, அவன் கொடுத்துருவான், அவன் உடனே கொடுத்துருவான். யோசிச்சு பாருங்க. சீசர்கள் போய் அந்த கழுதை கூட அவுக்கிறப்ப எதுக்கு அவுக்கிறீங்க? இயேசு சொன்னார் அவருக்கு வேணும், எடுத்துட்டு போங்க. அப்படி அர்த்தம் என்ன? நீ கர்த்தர் சொன்னபடி செய்தால் சொல்றேன், உங்களுக்கு என்ன தேவை உண்டோ அது எல்லாவற்றையும் தேவன் நமக்கு சந்திக்கிறவராக இருக்கிறார். அதை நீங்கள் தெளிவாக நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். நாம் ஆண்டவர் சொல்லாதபடி செய்கிறனா தான் கடனும் பிரச்சனை, பிஸ்னஸில் போராட்டங்கள் வந்து கொண்டே இருக்கிறது. நீங்கள் நெருக்கம் வந்தால் சோர்ந்து போகாதீங்க. நிறைய பிஸ்னஸ் ஏன் எழுந்திருக்க முடியலை என்று சொன்னால், பிஸ்னஸ்னால் அப்ஸ் அண்ட் டவுன் இருக்கும், பிரச்சனைகள் வரும், போராட்டங்கள் வரும், உடனே சோர்ந்து போகக்கூடாது. ஆண்டவரே இந்த பிஸ்னஸ் நீர் கொடுத்தது, இதை நான் மீண்டும் எப்படி நான் செய்ய வேண்டும்? நல்லா அறிந்து கொள்ளுங்க. ஒரு பிஸ்னஸ் மேனுக்கு மிக முக்கியமாக இருக்க வேண்டிய காரியம் என்ன தெரியுமா? ஒரு இன்ஸ்பிரேஷன். உங்களுக்கு ஒரு இன்ஸ்பிரேஷன் இருக்கணும், சாதிக்க வேண்டும் என்று சொல்லி ஒரு இன்ஸ்பிரேஷன் இருந்தால் உங்களால் எல்லாவற்றையும் சாதிக்க முடியும். 1 Samuel 17 யோசித்து பாருங்க. எல்லா யுத்தம் கோலியாத்து வந்து யுத்தம் பண்ண வருகிறார். சவுல் பயந்து போயிட்டார், தாவீதுடைய சகோதரர்கள் எல்லாரும் பாருங்க பயந்து பண்ணிருக்கிறான்.
அவரை கண்டு பயந்து பாருங்க. சவுல் பெரிய யுத்த வீரன், அவர் எழுந்து நின்றால் இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாம் தோளுக்கு கீழே இருந்தாங்களாம். உயரமான ஒரு மனிதர் சவுல். இப்போ நல்லா யோசித்து பாருங்க, எல்லாரும் கோலியாத்தை கண்டு பயந்து கொண்டே இருக்கிறாங்க. இப்போ தாவீது மாத்திரம் பார்த்தீங்களான்னா, நான் போய் ஜெயம் ஜெயிச்சிருவேன், நான் போய் வெற்றியை பெற்று வருவேன் என்று சொல்லி போய் கோலியாத்தோடு சண்டை போட்டு தாவீது வெற்றி பெற்று கொண்டார். இது எல்லாருக்கும் தெரிந்த கதை தான். இந்த தாவீது இந்த கோலியாத்தை வெற்றி பெறுவது ஒரு பெரிய ரகசியமே இருக்குது. என்ன ரகசியம் கேட்டிங்களான்னா, நீங்கள் இந்த பைபிளை நல்லா வாசி பார்த்தீங்களான்னா, கேட்குறான் ஒருத்தர் சோவர்கள் பேசுகிறாங்க, இந்த கோலியாத்தை ஜெயித்து விட்டால் அவனுக்கு ராஜா கனப்படுத்த போகிறார், தன்னை மருமகனாக வைத்து ராஜ்யத்தில் அவனுக்கு பெரிய கனமான காரியத்தை செய்ய போகிறார் என்று சொல்லி சேவகர் சோல்ஜர்ஸ் பேசுறாங்க. இந்த தாவீதை கேட்டுட்டார், நேராக போனார், இங்கே வா என்ன சொன்ன, கோலியாத்தை ஜெயித்தா என்ன நடக்கும் நான் சொல்கிறேன், நீ கோலியா யார் ஜெயித்தாலும் ராஜாவுடைய மருமகனாக மாற முடியும், தேசத்தில் அவனுக்கு உயர்ந்த கனம் அந்த செல்லாம் கொடுக்குறாங்க என்று சொன்னாங்க. நீங்கள் பாய்மை வாசிப்பாருங்க, தாவீது ஒரு தடவை இல்லை மூணு தடவை கேட்குறார், மூணு என்ன செய்வார், நான் ஜெயித்தா என்ன கிடைக்கும் என்ன கிடைக்கும். சும்மா போய் தாவீது சண்டை போடலை, சும்மா போய் அவருக்கு வைராக்கியம் இல்லை, சும்மா வைராக்கியம் இல்லை, அதை கேட்டிருக்கே கூடாது. இந்த விருத்த சேதனம் இல்லாதவன் எப்படி என் கத்தனை நிந்திக்க முடியும் என்று சொல்லி அந்த வைராக்கியம் இருந்தால் அந்த கேள்வியை கேட்டிருக்க வேண்டாம். யோசிச்சு பாருங்க, என்ன கிடைக்கும், நான் இதை செய்தால் எனக்கு என்ன கிடைக்கும், ஒரு இன்ஸ்பிரேஷன். நீ பிஸ்னஸ் மேன் செய்தால், நான் இந்த பிஸ்னஸ் சாதித்தால் இன்னும் எனக்கு என்ன கிடைக்க போகிறது, அந்த அந்த இன்ஸ்பிரேஷன் இருக்கணும். இதை செய்தால் எனக்கு இன்னும் லாபம் வரும், இதை செய்தால் இப்படி இன்னும் சாதிக்க முடியும். ஒரு பிஸ்னஸ் மேனுக்குள்ள அந்த எண்ணங்கள் இருந்தால் நீ வெற்றியை பெற்றுக்கொள்ள முடியும், தேவன் சந்திக்கிறவராக இருக்கிறார். ஒரு இன்ஸ்பிரேஷன் இல்லை, சும்மா நிறைய பாருங்க, என்னமோ பிஸ்னஸ் பண்ணுவோம், பத்து வருஷமாக பெட்டிக்கடையே வச்சுருப்போம், பத்து வருஷமாக இதையே வச்சுருப்போம், ஏதோ பிஸ்னஸ் நடக்குது, வழக்கத்தின்படி பிஸ்னஸ் நம்மளை சாதிக்க வேண்டும். நமக்குள்ள ஒரு வந்து ஒரு இன்ஸ்பிரேஷன் இருக்க வேண்டும். உனக்கு இன்ஸ்பிரேஷன் இருந்தால் தேவன் உன்னை ஆசீர்வதிப்பா, அது இல்லாட்டி சாதிக்கவே முடியாது. தாவீதுடைய வாழ்க்கையில் அவன் கோலியாத்தை மேற்கொள்ள பிரதான காரியம் அவனுக்குள்ள ஒரு இன்ஸ்பிரேஷன் இருந்தது, இந்த கோலியாத்தனை வெற்றி பெற்று விட்டால் எனக்கு இஸ்ரவேல் ஜனங்கள் மத்தியிலே ஒரு மகிமை வரப்போகிறது, தேவன் என் பெயரை பெருமைப்படுத்த போகிறார். ஒரு பிஸ்னஸ் மார்க் அது என்ன இருக்கணும், நான் சாதிக்க வேண்டும், தேவன் என் பிஸ்னஸுடைய பெயரை பெருமைப்படுத்த வேண்டும். நான் ஆண்டவருடைய பிள்ளை, நான் ஆண்டவருடைய பிள்ளை இருக்கிறபடினாலே ஆண்டவர் என் பிஸ்னஸுடைய பெயரை பெருமைப்படுத்த வேண்டும். அந்த இன்ஸ்பிரேஷன் யாருக்குள்ளே வருகிறதோ அவர்களை வெற்றி பெற்றுக்கொள்ள முடியும். உங்கள் வாழ்க்கை சும்மா போய் வைக்கந்துட்டு சின்ன சின்ன பிரச்சனைக்கு நீங்கள் சோர்ந்து கொண்டு இருப்பீர்களானால் தேவன் உங்களால் சாதிக்கவே முடியாது. அது வேதம் அழகாக வேதத்தில் சொல்லப்பட்ட ஒரு காரியம். நீ யோசித்து பாருங்க, நிறைய சம்பவங்களை நான் உங்களுக்கு சொல்ல முடியும். பாருங்க, ஒரு சூசன் பாயல் என்று சொல்லக்கூடிய அருமையான ஒரு சகோதரி ஸ்காட்லாண்ட்ல இருந்தாங்க. அவங்க 1961 தான் பிறந்திருக்காங்க. ஆனால் பிறக்கிற பொழுதே சரியான ஒரு அவளுக்கு மூல வளர்ச்சி கிடையாது, அதாவது ரொம்ப மோசம் இல்லாதபடிக்கு ஒரு 100% பிரெயின் அவளுக்கு செயல்படாது. டாக்டர் சொல்லிட்டாங்க நீங்கள் வீட்டு ரொம்ப எதிர்பார்க்க கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. அதனை பார்த்து அந்த அம்மாவுக்கு படிப்பு கிடையாது, கிச்சன் வேலை பார்ப்பாங்க, சர்ச்சில் போய் வாலியன்டராக சேவை செய்வார்கள், ஆலயத்தில் போய் தன்னால் முடிந்த காரியத்தை ஆலயத்தில் போய் செய்து கொடுப்பாங்க. ஆனால் யோசிப்பாருங்க, அவர்களுக்குள்ளே ஒரு நல்ல ஒரு டேலண்ட்ஸ் இருந்துச்சு, பாடக்கூடிய திறமை இருந்துச்சு. ஆனால் தோற்றத்தை பார்த்தீங்கன்னா, அந்த சகோதரி நான் பார்த்தேன், அந்த ஃபோட்டோலாம் பார்த்தேன், ஒரு கிராமத்துலேருந்து வந்து ரொம்ப ஒரு படிக்காத ஒரு சகோதரி, பார்த்தாலே இப்போ அவங்களை பார்த்தாலே ஒரு வேடிக்கை பார்க்குற மாதிரி இருக்குது, அவங்க தோற்றமே அப்படி தான் இருக்குது. அவங்க பார்த்தீங்கன்னா லண்டனில் பிரிட்டன் டேலண்ட்ஸ் என்று சொல்ல பெரிய ஒரு காம்படிஷன் நடக்குது. அந்த காம்படிஷனில் வந்து அதில் பிரபலமானவர்கள், ரொம்ப ஃபேராக இருக்கிறவங்க, ரொம்ப பிக் டேலண்ட், பெரிய ஹை சொசைட்டியில் உள்ளவங்க எல்லோரும் வந்து பங்கெடுப்பாங்க. இந்த அம்மா அந்த இதுக்கு எப்படி உள்ளே நுழைஞ்சிருச்சு, நுழைஞ்ச உடனே பார்த்தீங்களன்னா இந்த அம்மாவுடைய டேன் வந்துச்சு. டேன் வந்த உடனே இந்த அம்மா உள்ளே போன உடனே ஹோல் க்ரௌடு சிரிக்கிறாங்க இந்த அம்மாவை பார்த்து. என்ன அம்மா பார்த்தா ஒரு பைத்தியக்காரி மாதிரி இருக்குது. அதை ஃபோட்டோவில் பார்த்து நானும் பார்த்தேன், பார்த்தேங்க அவங்க ட்ரெஸ்ஸு, வே ஆஃப் ட்ரெஸ்ஸிங் எல்லாம் பார்த்தா பைத்தியக்காரியமாக இருக்குது. எல்லோரும் சிரிக்கிறாங்க, அந்த ஜட்ஜஸ் உட்காந்துருக்குறாங்க, ஜட்ஜஸ்லாம் பார்த்து இந்த அம்மா பார்த்து சிரிக்கிறாங்க. சிரிச்சுட்டு அதில் ஒருத்தர் கேட்டார், நீங்கள் எதுக்கு இங்கே வந்திருக்கே அப்படின்னு கேட்டார்.
அந்த அம்மா பாவை ரொம்ப இன்னசன்ட், கிராமத்தில் இருந்து வந்தவங்க, இல்லை நானும் பாட்டத்தம்மா பாட்டு பாட வந்திருக்கேன். அப்படியா, என்ன பாட்டு பாட போகிற சொல்லு அப்படின்னு கேட்டார். அவர் ரொம்ப பரியாசமாக கேட்குறார். நான் அந்த வீடியோ கிளிப் பார்த்தேன். என்ன பாட்டு பாட போகிற சொல்லு பார்ப்பேன். அப்போ அந்த அம்மா அழகா சார், ஐ ட்ரீம்ட் எ ட்ரீம், நான் ஒரு என் வாழ்க்கையில் ஒரு நல்ல ஒரு கனவு, ஒரு பெரிய திட்டத்தை வைத்திருக்கிறேன், அதே கூட ஒரு பெரிய ட்ரீம் இருக்கிறது, ஐ ட்ரீம் எ ட்ரீம் என்று சொல்லி நான் ஒரு பாட்டு பாடணும் அப்படின்னு சொன்னாங்க. எல்லாரும் சிரித்தாங்க. அப்படியா, எங்கள் பாடு பார்ப்போம்னாங்க. அந்த அம்மா பாட ஆரம்பித்தாங்க பாருங்க, ஹோல் க்ரௌட் எந்திரித்து நின்று அந்த அம்மாவை கைதட்டி வரவேற்க ஆரம்பித்தார்கள். அவ்வளவு சிறப்பு, அதை மாதிரி யாரும் பாடவே இல்லை. யோசிப்பாங்க, முதல் ஃபஸ்ட்டு வீக்கிலேயே அந்த அம்மாவுடைய சீடி எவ்வளோ போச்சு தெரியுமா? 7 லட்சம் சீடி விற்றது. எனக்கு நான் சும்மா சொல்லலை, அந்த அம்மாவுடைய ஒரே சீடி, ஒரு நாள் பாடின பாடல் அன்னை பாருங்கள், ஒரே நாளிலே ஃபஸ்ட்டு வீக்கில் 7 லட்சம் சீடிகள் விற்கப்பட்டு இருக்கிறது. 5ஜே நாள் தான். நீங்கள் உலகத்தில் ஒரு பெரிய சூப்பர் ஸ்டார் பாடு சொல்லுக்கிற அளவுக்கு அவன் ஆசீர்வதிச்சிருக்கிறாங்க. இன்றைக்கி அந்த அம்மா உலகம் பூரா போகிறாங்க. ஒரு கிராமத்தில் பிறந்தவங்க, ஒன்றும் தெரியாது. ஆனால் அந்த அம்மா சொன்னாங்க, சாதிக்க வேண்டும், எல்லாரும் என்ன பைத்தியக்காரன் நினைக்கிறாங்க, என் தோற்றம் என்ன எல்லாம் பார்த்து கவனம் நினைச்சாங்க, ஆனால் என் ஆண்டவர் என்னோடு கூட இருக்கிறார், என்னாலும் சாதிக்க முடியும். உனக்குள்ளே ஒரு இன்ஸ்பிரேஷன் இருக்குமானால் தேவன் உங்களை கொண்டு நிறைவேற்றி கொடுக்க முடியும். தேவன் தேவனை சந்திப்பார், அதை யாரை கொண்டு சந்திப்பார்? நீங்கள் ஏன் சோர்ந்து போறீங்க சொன்னால், நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுங்க, இவரை நம்பி பிஸ்னஸ் பண்ண பிரதர், இவர் பணம் தரேன்னு சொன்னார் தரலை அப்படி நீங்கள் நினைக்கிறீங்க. நீங்கள் நினையாத இடத்துல தான் கத்தர் வழியை தரப்பார். நீங்கள் யோசிப்பாருங்க, நீங்கள் வேதத்தை நல்லா வாசி, 2 நாளாம் புஸ்தகம் 5வது அதிகாரத்தில் 1வது வசனம் வாசிப்பாருங்க. நாகமானை குறித்து சொல்லப்பட்டு இருக்கிறது, அவன் யாரும் மகா பராக்கிரமசாலியம், சீரிய ராஜ்யம் படைத்தலைவன் இல்லை, அவன் சாதாரண ஆள் இல்லை, பராக்கிரமசாலி இல்லை, மகா பராக்கிரமசாலி. ஏன் அப்படிப்பட்ட பராக்கிரமசாலி பாருங்க, ராஜா கேட்குறான், என்ன வேணாலும் தருகிறேன். அவனுக்கு குஷ்டம், ராஜா நினைத்தவன் குஷ்டத்தை மாற்ற முடியலை, பெரிய பெரிய டாக்டர்ஸ் மாற்ற முடியலை. மகா பராக்கிரமசாலிக்கு உதவி செய்தது யார் தெரியுமா? ஒரு வேலைக்கார பொண்ணு. ஒரு வேலைக்கார பொண்ணை வச்சு தான் அவனுடைய வாழ்க்கையில் யாரும் செய்ய முடியாத ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை அவன் பெற்றுக்கொள்ள முடிந்தது. ராஜா நினைத்து அல்ல, பெரிய மருத்துவம் நினைத்து அல்ல, அவன் நினைவாத வேலைக்கார பெண்ணை கொண்டு தேவன் விரும்புகிற ஆசீர்வாதத்தை கொடுத்தார். நீ ஜெபம் பண்ணால் நீங்கள் நினைக்கிற வழியில், நீங்கள் நினையாத இடத்திலிருந்து தேவன் உங்கள் வழியை திறந்து கொடுத்து உன் தேவனை சந்திக்கிறவராக இருக்கிறார். அதை நல்லா அறிந்து கொள்ளுங்க. நான் காலேஜ் முடித்த உடனே எங்கள் அப்பா பெரிய ஹைஸ்கூலில் ஹெட்மாஸ்டராக இருந்தாங்க, திடீர்னு ஹார்ட் அட்டாக்ல இறந்து போயிட்டாங்க. நான் அப்போ தான் காலேஜ் முடித்து வந்தேன். காலேஜ் முடித்து வந்த உடனே எங்கள் அப்பாவுடைய செட்டில்மெண்ட் பண்ணணும், யாருமே எனக்கு உதவி செய்ய மாட்டேன்ட்டாங்க. எங்கள் அப்பாவுடைய சகோதரர்கள் இருந்தாங்க, சகோதரர் ஒருத்தரும் உதவி செய்ய மாட்டேன்ட்டாங்க. பட் நான் எனக்கு என்ன செய்ய தெரியாது, நான் தான் எல்லாம் அலைஞ்சி பார்த்தா முடித்து எனக்கு புதுசு இன்னுமே தெரியாது. பார்த்தீங்களான்னா அந்த வெயிலில் பார்த்தேன், அப்போ எங்கள் அப்பா இருந்தனால நான் இந்துவாக இருந்தேன், மொட்டையெல்லாம் அடித்து விட்டுட்டாங்க. அடித்து விட்டு பார்த்தேங்க, மொட்டை அந்த வெயிலில் அலைஞ்சி அங்கிட்டு எங்கிட்டு ஓடுவேன், பார்த்தாலே பரதாமா இருக்கு, ஒருத்தவங்களும் உதவி செய்ய மாட்டேன்ட்டாங்க. எல்லாம் வாங்கிட்டு பார்த்தீங்கன்னா எங்கள் சிஓ ஆஃபீஸில் கொடுக்கணும், சீவாசில் கொடுத்து வானும் 2 மாதமாக அழகான நிலையில ஒரு ஃபைலே மூகாவே மாட்டேன்ருச்சு. நான் ஒரு நாள் சோர்ந்து போய் உட்காந்து, என்ன இவ்வளோ அலைஞ்சாச்சும் ஒன்றும் நடக்க மாட்டேங்குதுன்னு சொல்லி. அப்போ திடீர்னு எனக்கு தெரிந்த ஒரு நண்பர், எங்கள் ஃபேமிலி நண்பர் ஒருத்தர் இருந்தார். அவர் சொன்னேன், என்னப்பா சொன்னேன், சரி இப்போ உனக்கு என்ன சிஓ ஆஃபீஸில் உங்கள் அப்பாவுடைய பிஎஃப்லாம் வரணும், இதான் வரணும் அவ்வளோ தானே, நான் ஒரு ஆள்கிட்ட கூட்டிகிட்டு போகிறேன். நான் சொன்னேன், நான் பெரிய பெரிய ஆட்களம் போய் என்னை கூட்டிகிட்டு காட்டினாங்க, எல்லாரும் வச்சு ஒருத்தனையும் செய்ய மாட்டேன்ட்டாங்க, முடியலன்னு சொல்லிட்டாங்களேண்ணே, நீ வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு போனார். நான் நினச்சேன் ஒரு பெரிய ஆள்கிட்ட கூட்டிகிட்டு போயிடுவார் அப்படின்னு நினச்சி பார்த்தீங்கன்னா பாளையங்கோட பக்கத்தில் ஒரு கிராமம், அந்த கிராமத்தில் வந்து ஒரு வீடு கூட்டிகிட்டு போனார். அந்த வீடே பார்த்தீங்கன்னா ஒரு ரூமு ஒரு கிச்சன் தான், சின்ன வீடு. அங்கே போய் உட்காந்துட்டு ஒருத்தர் பேர சொல்லி கூப்பிட்டார், ஏங்க வாங்க அப்படின்னாரு. அந்த வீட்டிலேருந்து ஒருத்தர் வந்தார், என்னடா இந்த வீட்டில் அவர் கூப்பிட்டு போகிறேன் பார்த்தா ஒரு ஆள், அவர் பார்த்தா ஒரு 4 மலை வேஷ்டி கட்டியிருக்கிறார். ஆளை பார்த்தா ஏழவு தான் இருக்கார் மனுஷன், 4 மலை வேஷ்டி கட்டி அவர் காமராஜ் சட்டை போட்ட மாதிரி இவனை நான் கட்டை போட்டு வரார். சட்டை போட்டு வந்து ஆளை பார்த்தாரு, எனக்கு இன்னும் இவர்கிட்ட போய் கூட்டிகிட்டு வந்திருக்காரு, ஆளை பார்த்தா பைத்தியகாரமாக இருக்காரு நான் யோசிக்கிட்டேன், இவர் போய் என்ன செய்ய முடியும்னு சொல்லி அவர் சொன்னார். என்னையா அப்படின்னு கேட்டார், நமக்கு வேண்டியவங்க பையன் தம்பி, நம்ம குடும்ப நண்பர்கள், அவங்க அப்பா அப்படி இருந்தாங்க, ஒன்றும் நடக்கலை, ஆனால் நீ ஏதாவது உதவி செய்யணும். அப்படியா தம்பி, அப்பா யார், பையில் என்ன, நான் எல்லாம் காட்டினேன், பார்த்தாரு கொடுங்க என்ன கூட்டுப்பிட்டினார். கொடுத்துட்டு நாளைக்கு சிஓ ஆஃபீஸுக்கு வாங்கிட்டு போயிட்டார். என்னடா சிஓ ஆஃபீஸுக்கு ஒரு யார் பண்ண, நான் போயிட்டேன், போன உடனே காலு 10 மணிக்கும் சிவா வந்தார்.
சீவா வந்த உடனே இந்த ஆள் வந்தார், தம்பி உள்ளவா அப்படின்னாரு. கூட்டிகிட்டு போய் சீவாட்டு கூட்டிகிட்டு போய் என்ன பேசினான்னு தெரியாது. பார்த்தீங்கன்னா அரை மணி நேரத்தில் என் ஃபைல் பூரா கையெழுத்தே எல்லாம் ஓகே ஆகி வந்துருச்சு. எனக்கு ஆச்சரியம். நான் அவர்கிட்ட கேட்டேன், இந்த என்னை கூட்டு ஐயா இவர் யாரையா பைத்தியக்காரி மாதிரி இருக்கிறாரு, ஒன்றும் இல்லை நான் பெரிய பெரிய ஆளெல்லாம் பிடிச்சேன் ஒருத்தன் செய்ய மாட்டேன்ட்டான் இவன் யாரும் கேட்டேன். அந்த சித்துக்குனை அவர் யார் தெரியுமான்னு கேட்டார். யாரும் கேட்டேன், அவன் தான் சீவோவுக்கு பியூனு, அவன் தான் அவன் பர்சனல் பியூன். அவன் பியூன் மாத்திரம் இல்லையா, அந்த குடும்பத்திலே ஒரு ஆள் அவர் தான் முக்கியமான நபர். ஏன்னா சீவா பிஸ்னஸ் அவர் ஓடிக்கிட்டே இருப்பார். அந்த அம்மா வேலை கூட பிள்ளைகள் ரெண்டு பேர் பொறுப்பி அவன் கையெல்லாம் கொடுப்பார். பிள்ளைகளுக்கு வேண்டியது, வீட்டுக்கு வேண்டியது, அந்த குடும்பத்தில் சகலவற்றி நின்று அவன் தான் நடத்துவான் எல்லாம். அந்த அந்த அம்மாவும் சரி அவரும் சரி வேறு யாரையும் நம்ப மாட்டாங்க. அவன் என்ன சொல்லுகிறானோ அதன்படி தான் பிள்ளைகளும் கேட்க வேண்டும். ஆஃபீஸில் அவன் பியூன், ஆனால் அவன் வீட்டில் அவன் அவருக்கு அடுத்த சகோதரன். அந்த அளவுக்கு அவன் வைத்திருக்கிறா. அவன் சொன்னால் எதையும் முடியும். நான் யோசித்து அவனுடைய வெளி தோற்றத்தை பார்த்தேன். ஆண்டவர் சொன்னால் சாதாரண மனுஷனை கொண்டும் தேவன் உன் தேவையை சந்திக்க முடியும். அப்போ நீங்கள் ஆண்டவர் சமூகத்தில் காத்திருந்தால் அவர் எல்லாவற்றையும் உங்களை செய்கிறவராக இருக்கிறார். மூன்றாவதாக நீங்கள் வேதத்தை வாசித்து பார்ப்பீங்களான்னா ஆண்டவர் சொன்னால் உன்னை நான் பெருக பண்ணுவேன். நிச்சயமாக ஆசீர்வதிப்பது மாத்திரமல்ல உன்னை நான் பெருக பண்ணுவேன் ஆண்டவர் சொல்லிட்டார். நீங்கள் நல்ல வசன ரெண்டு சாமுவேல் புஸ்தகம் 5:10 அந்த வசனத்தை நான் வாசிக்க கேட்போம். தாவீது நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான். தாவீது நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான். சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் அவனோட கூட இருந்தார். கர்த்தர் அவனோட கூட இருந்தார். வேதம் பாருங்க, தாவீதை கர்த்தர் பெருக பண்ணி கொண்டே இருக்கிறார். நாளுக்கு நாள் தாவீது விருத்தி அடைந்தான் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அப்ப ஆண்டவர் உங்களை பெருக பண்ணுவார், உங்க பிசினஸை பெருக பண்ணுவார், உங்க தொழிலை கர்த்தர் பெருக பண்ணுவார். தாவீதை பெருக பண்ணாட உங்களை பெருக பண்ணுவார். ஆனால் நம்ம சும்மா உக்காத்திருந்த பெருக பண்ண மாட்டார். கர்த்தர் சொல்லிட்டார் எல்லாம் பெருக பண்ணுவார் என்று சொல்லி சும்மா உக்காந்தா கர்த்தர் செய்யவே மாட்டார். வேதத்தை வாசி பாருங்க. தாவீதை பெருக பண்ணுவதற்கு முக்கியமான காரியம் என்ன என்று சொன்னால் 1 Samuel 18:14 வாசி பாருங்க. தாவீது மகா புத்திமானாக இருந்தான். அப்ப தேவன் கொடுத்த வியாபாரத்திலே தொழில சும்மா ஜெபம் பண்ணால் போதாது. நான் ஜெபிக்கிறேன் அது போதாது. தேவன் உனக்கு பிசினஸ் பண்ணுவதை கேட்ட நல்ல புத்திசாலத்தை கொடுத்திருக்கிறார். தேவன் கொடுத்த ஞானத்தை ஒரு மனிதன் பயன்படுத்த வேண்டும். அதுதான் தேவன் விரும்புகிற மிக முக்கியமான ஒரு காரியம். அது நீங்கள் நல்லா அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு காரியம். நீங்கள் தேவன் கொடுத்த ஞானத்தை நீங்கள் பயன்படுத்தாதபடிக்கு தேவன்களை ஆசீர்வதிக்கவே முடியாது. நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்க. தாவீதுடைய விருத்திக்கு ரகசியமே என்ன என்று சொன்னால் அவனுடைய புத்திசாலித்தனம். எங்கே சொல்லப்பட்டனா நீங்கள் வேத்த வாசி பாருங்க. தாவீதுக்கு இருந்தவர்கள் 400 பேர் தான். முதல்ல 400 பேர் யாருன்னா கடங்காரன், முறுமுறுக்கிறவன், பேலியாளின் மக்கள் இவங்க தான் இருந்தாங்க. ஆனால் யோசிச்சு பாருங்க, பின் நாட்களிலே தாவீதுடைய சேனையை குறித்து சொல்லுகிற பொழுது பராக்கிரமசாலிகளும் லட்சக்கணக்கான யுத்த வீரர்களும் தாவீதுக்கு இருந்தார்கள் வேதம் சொல்லுகிறது. யோபாப் கணக்கெடு சொல்றார், 300,000 பேர் இருக்கிறாங்க, அதுல பராக்கிரமசாலி இவ்வளவு இருக்கிறாங்க, நம்முடைய சேனைகள் இவ்வளவு லட்சக்கணக்கான சேனைகள் இருக்கிறது. இந்த சேனை எங்க இருந்து வந்துச்சு? 400 பேர் தான் யா. ஆரம்பம் என்ன தெரியுமா? 400 பேர் ஒன்றுக்கு உதவாதவர்கள். இந்த ஒன்றுக்கு உதவாதவர்களை கொண்டு ஒரு பெரிய லட்சக்கணக்கான சேனைகளை தாவீது உருவாக்கினார். எப்படி? புத்திசாலித்தனம். நீங்க இன்னைக்கு எனக்கு பெட்டி கடை தானே இருக்குது, நான் இன்னும் பலசர கடை தானே வச்சுக்கிட்டு இருக்கிறேன், இன்னும் எனக்கு இந்த சின்ன கடை தானே இருக்குது, இதை வச்சு என்ன செய்ய முடியும்? நீங்க நினைச்சுக்கிட்டே இருக்கிறனால தான் உங்களை தேவன் பெருக பண்ண முடிவது இல்லை. நீ பெட்டி கடை வைத்தா அதை டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் உன்னால மாற்ற முடியும். நீங்க அதை யோசிக்கணும். யோசித்து பாருங்க. செலவர் போட்டிருந்தார் ஒருத்தர், அட்வர்டைஸ்மெண்ட் பார்த்தேன், ஜவுளி கடை போட்டுட்டு அதை கடையை அடிச்சு விட்டார். அடிச்சுட்டு ஜவுளி கடல், அவருக்கு தரிசனம் இருக்குது, இது கடை இல்லை, இதை கடலாக நான் மாற்ற விரும்புகிறேன். ஒரு பிஸ்னஸ்மேன், நீ உங்களுக்கு கொடுத்த ஆண்டவர் கொடுத்த பிஸ்னஸை நீங்கள் வந்து ரொம்ப குறைவாக எடை போட்டுக்கிட்டே இருக்கக்கூடாது. எனக்கு பெட்டி கடை தானே இருக்குது, சைக்கிள் கடை தானே இருக்குது, இன்னும் நான் டீ கடை தானே வச்சுக்கிட்டு இருக்கிறேன் என்ன நினச்சி நீங்கள் உங்கள் வியாபாரத்தை குறித்து நீங்களே நீங்கள் ஒரு குறைவை அண்டர் எஸ்டிமேட் பண்ணி கொண்டு இருந்தால் தேவன் உங்களை ஆசீர்வதிக்கவே முடியாது.
அப்போ உங்களுக்கு எனக்கு இன்றைக்கு ஆண்டவர் பெட்டிக்கை கொடுத்திருக்கிறார், இதய கத்த எனக்கு சூப்பர் மார்க்கெட்டை மாற்றி கொடுப்பார். இன்றைக்கு நான் டிவி கடை வைத்திருக்கிறேன், இதய கத்த இதை கத்த கொடுத்த ஞானத்தை பயன்படுத்துமே இதய பெரிய ஒரு ஃபைவ் ஸ்டாராக மாற்ற முடியும். உங்களால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை நாடு சொல்லியிருக்கிறார். அப்போ ஆண்டு விரும்ப காரியம் என்ன? தேவன் கொடுத்த புத்திசாலித்தனத்தை நீங்கள் பயன்படுத்த வேண்டும். அது ஆண்டவர் விரும்புகிற ஒரு காரியம். உங்கள் பிஸ்னஸ் ஆசீர்வதிக்கப்பட வேண்டுமானால் நான் ஒரு தெளிவாக காத்து சொல்கிறேன், கேளுங்க. இன்றைக்கி நல்ல யோசனை, உங்கள் பிஸ்னஸில் யார் பாஸ்? யார் யார் பாஸு யோசிப்பாரு? நீங்கள் தான் உங்கள் கடைக்கே பாஸ். உங்கள்கிட்ட வேலைக்காரங்க இருப்பாங்க, வேலைக்காரங்க இருந்தால் அவங்களுக்கு தான் நீ பாஸு. ஆனால் உங்கள் பிஸ்னஸுக்கு நீங்கள் பாஸ் இல்லை. அது என்றைக்கு ஒரு பிஸ்னஸ் மேன் அறிந்து கொள்கிறாயோ அப்போ தான் உன்னை தேவன் பெருக பண்ணுவா. உங்களை பாஸ் யார் தெரியுமா? எல்லாம் சொல்லுவாங்க கர்த்தர் தான் பிரதர் பாஸ், கர்த்தர் வேலைக்காரனுக்கு அவர் தான் பாஸ், முதலாளிக்கு அவர் தான் பாஸ். அது இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனால் உங்கள் பிஸ்னஸில் பாஸ் யார் தெரியுமா? கஸ்டமர் இஸ் யுவர் பாஸ். உனக்கு கஸ்டமர் இருக்க அவன் தான் பாஸு. ஏன் கேளுங்க, உங்கள் கொஞ்சம் ப்ராக்டிக்கலாக யோசிச்சு பாருங்கள். உங்கள் வேலைக்காரனுக்கு நீங்கள் பாஸாக இருக்கிறீங்க. உங்கள் வேலைக்காரன் என்ன நினைக்கிறான், என் முதலாளியை எப்படி சந்தோஷப்படுத்தலாம், நான் இன்னும் உயர்வடைய வேண்டுமானால் இந்த வியாபாரத்தில் ஆண்டு எனக்கு இன்னும் என் முதலாளி பதவி உயர் கொடுக்க வேண்டுமானால், என் சம்பளத்தை கூட்ட வேண்டுமானால், உங்கள் வேலை கொண்ட வேலை பார்க்குறவன் என்ன நினைக்கிறான், என் முதலாளியை எப்படிலாம் நான் சந்தோஷப்படுத்தலாம், சந்தோஷப்படுத்தினா என் முதலாளி என் வேலையை சம்பளத்தை கூட்டுவார், எனக்கு உயர்வு கொடுப்பார். அவனுக்கு அந்த மூளை இருக்குது. முதலாளி எப்படி சந்தோஷப்படுத்தினா தான் எனக்கு ஆசீர்வாதம் சொல்லி. அப்போ உங்களுக்கு என்ன இருக்கணும், புத்திசாலித்தனம், எனக்கு பாஸ் என் கஸ்டமர். என் கஸ்டமர் எப்படி சந்தோஷப்படுத்தினால், என் கஸ்டமருக்கு எப்படி நான் பிரியமாக செய்தால், அது என் கஸ்டமர் என்னை தேடி வருவான். கஸ்டமர் வந்தால் தான் உனக்கு ப்ராஃபிட்டே. கஸ்டமர் உங்களை தேடி வரல, ஆனால் எப்படி ப்ராஃபிட் வரும், யோசிச்சு பாருங்க. அப்போ தேவன் கொடுத்த ஞானம் முக்கியம். ஒரு அருமையான சகோதரருடைய வாழ்க்கை நடந்த சம்பவத்தையும் நான் உங்களோடு கூட நான் சொல்ல நான் விரும்புகிறேன். பாருங்கள், அவருடைய பெயர் ஹாபர்ட் சுல்ஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு அருமையான ஒரு சகோதரர். பாருங்கள், ஏழை குடும்பம், மிக ஏழ்மையான குடும்பம். அவங்க அப்பா பார்த்தீங்கன்னா ஒரு லாரி டிரைவர். லாரி விபத்தில் அவர் கால் போயிருச்சு, குடும்பமே பாதிக்கப்பட்டு விட்டது. மேலும் பாதிக்கப்பட்டதுக்கப்புறம் இந்த ஹாவர்ட் சுல்சங்கிறவர் பார்த்து 12 வயசு அவருக்கு, 12 வயசில் பார்த்து அவர் 1953 பிறந்திருக்கிறார். பார்த்தீங்கன்னா 12 வயசு அவருக்கு பேப்பர் விற்க போயிட்டார். குடும்ப வறுமை, பேப்பர் விற்றார். பேப்பர் விற்றதுக்கப்புறம் அவர் பார்த்தீங்கன்னா 16 வயசில் மறுபடியும் ரொம்ப நெருக்கம் வந்ததுக்கப்புறம் ஒரு லெதர் கம்பெனியில் வேலைக்கு போய் சேர்ந்தார். சேர்ந்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்களா, நல்ல ஸ்போர்ட்ஸ் மேன், பெரிய கெட்டிக்காரர். அவருக்கு ஸ்போர்ட்ஸ் கோட்டாலேயே ஸ்காலர்ஷிப் கொடுத்து கல்லூரியில் படிக்க வச்சாங்க. ஒரு டிகிரி வாங்கினார். வாங்கினதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ஹோம், வீட்டு உபயோக பொருள், ஹோம் அப்ளையன்ஸ், வீட்டுக்குள்ள ஃப்ரிட்ஜு இதெல்லாம் கொடுக்க அந்த கடையில் போய் வேலைக்கு சேர்ந்தார். வேலை சார்ந்த கடையில் பார்த்தீங்களா ஃப்ரிட்ஜு, கிரைண்டரு, இந்த மாதிரி வாஷிங் மிஷின் எல்லாம் விற்பாங்க, காஃபி கிரைண்டர் இதெல்லாம் வச்சுருப்பாங்க. அப்போ இவருடைய வேலை வீடு சந்தித்து கொடுக்கறது. அடுப்போம் ஒரு சமயம் சில காஃபி ஷாப்பில் போய் அந்த காஃபி கிரைண்ட் பண்ணக்கூட மிக்ஸ் அந்த மிஷினை கொடுத்து கொண்டு இருந்தார், கொடுத்து வியாபாரம். அப்போ அவர் யோசித்தால், இந்த சின்ன சின்ன கடைக்கு கொடுக்குறமே நம்ம போய் ஸ்டார்பக் பெரிய கம்பெனியாக இருக்குது, ஸ்டார்பக் கம்பெனி, அது பெரிய கம்பெனி ஸ்டார்பக் கம்பெனி, அதில் போய் நம்ம கொடுத்தா என்ன, அவருக்கு ஒரு ஆசை வந்தது. அது பார்த்திங்க அமெரிக்கா சியாட்டல் என்ற ஒரு இடம் இருக்கிறது, அங்கே தான் அந்த ஸ்டார்பக் ஆரம்பிச்சிருக்கிறாங்க. மூன்று பேர் அழகான மூன்று சகோதரர்கள் அந்த ஸ்டார்பக் கம்பெனியை ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அதில் பார்த்தீங்கன்னா ரொம்ப அருமையாக இருந்துச்சு. பார்த்தீங்கன்னா மூன்று பேர், ஒருத்தர் இங்கிலீஷ் டீச்சர் ஜெரி பால்வின் என்று சொல்லி இங்கிலீஷ் டீச்சர், இன்னொருத்தர் பார்த்தீங்கன்னா ஜீவன் சொல்ல ஒரு ஹிஸ்டரி டீச்சர், இன்னொருத்தர் பார்த்தீங்கன்னா கார்டன் ப்ரவுன் என்று சொல்லக்கூடிய ஒரு ரைட்டர், ஒரு கிளார்க்கு. இந்த மூணு பேர் தான் அந்த முதல்ல அந்த ஸ்டார்பக் கம்பெனி ஆரம்பிச்சிருக்காங்க. சியாட்டல் என்ற ஒரு இடத்துல அந்த கம்பெனி ஆரம்பித்தாங்க. இவர் தன்னுடைய மிஷினை விற்கிறதுக்காக அங்கே போயிட்டார். போய் அவர் சொல்கிறார், அந்த காஃபியை மேலே குடிச்சிருக்கிறார். குடித்த உடனே அந்த காஃபியினுடைய டேஸ்ட் அவர் ரொம்ப சந்தோஷம் கொடுத்துருச்சு. அவர் பார்த்தார், என்ன அழகான காஃபி, அந்த சியாட்டல் ஊர் ரெண்டு பேர் பிடிச்சி போச்சு, இங்கேயே செட்டில் ஆகிட்டான்னு யோசிச்சுட்டு, அவங்களோட வேலை கிடையாது, எனக்கு வேலை கொடுங்க, நான் அவங்க பிஸ்னஸ் இன்னும் டெவலப் பண்ணி காட்டுறேன் என்று சொல்லியிருக்கார். அவங்க எங்கள் பிஸ்னஸ்லாம் டெவலப் பண்ண வேண்டாம், இந்த ஊரில் இருந்தால் போதும்னு சொல்லியிருக்காங்க. இல்லை, உங்கள் காஃபி இவ்வளோ பிரமாதமாக இருக்குது, நல்லா செய்யலாம் சொன்ன உடனே அவங்க மேலே கொடுக்கும் போது கடைசியாக வேலை கொடுத்துட்டாங்க. சரி, நீ மார்க்கெட்டிங் பண்ணுன்னு சொல்லிட்டாங்க. ஆனால் உனக்கு பாதி சம்பளம் தான் கொடுப்போம், நீ இப்போ வாங்குகிற சம்பளம் கொடுக்க மாட்டோன்ட்டாங்க. சரி பரவாயில்லன்ட்டார். கொடுத்து அதில் வேலை பார்த்து நல்லா டெவலப் பண்ணார். டெவலப் பண்ண அவர்கிட்ட சொன்னார், நாங்கள் இன்னும் விரிவாக்கம் செய்யலாம், எல்லா ஸ்டேட்டுக்கும் கொண்டு போகலாம் சொன்னபொழுது அவங்க ஏற்றுக்கொள்ள மாட்டேன்ட்டாங்க. அதெல்லாம் எங்களுக்கு தேவையில்லைன்ட்டாங்க.
இவர் பார்த்தார் இவங்கள்ட்ட எந்த பிரயோஜனம் சொல்லிட்டு தனியாக அவர் காஃபி கம்பெனி ஆரம்பித்தார். ஜிஆர்ஓ என்று சொல்லக்கூடிய காஃபி கம்பெனி ஆரம்பித்து பார்த்திங்கனா அதை செய்ய ஆரம்பித்தார். செய்து கொண்டு இருக்கிற பொழுது அதில் $1.7 million இன்வெஸ்ட் பண்ணி பேங்க்கு இன்னும் சில கிரெடிட்டாஸ் வாங்கி பிஸ்னஸை பண்ணார். பிஸ்னஸ் நல்லா ஓட ஆரம்பிச்சு எடுத்தால 300 இடங்களில் பிஸ்னஸ் ஆரம்பிச்சிட்டார். நடந்து கொண்டு இருக்கப்ப நடந்த காரியம் என்ன தெரியுமா? இந்த 3 ஸ்டார்பக் கம்பெனி ஆரம்பித்த 3 பேர் இவங்களால் பிஸ்னஸ் நடத்த முடியலை. அவங்க சொல்கிறாங்க கம்பெனியை விற்க போகிறோம் எவ்வளவுக்கு? $40 million, அதாவது $4 million நாங்கள் கொடுக்க போகிறோம் சொல்லிட்டாங்க. இவர் பார்த்தார் உடனே போய் அந்த கம்பெனி தான் வாங்கலாம்னு நினச்சிட்டு போனால் பணம் இல்லை. உடனே பேங்க்கில் கொஞ்சம் வாங்கிட்டு இன்னும் தனக்கு பணம் உதவி செய்ய போய் கேட்டார். அவங்க நாங்கள் உதவி செய்யணும் சொன்னாங்க. உதவி அந்த கம்பெனியை வாங்கினார். கம்பெனியை வாங்கினார் அவருக்கு ஃபைனான்ஸ் பண்ணது யார் தெரியுமா? அவர் ஃபைனான்ஸ் பண்ணது பில்கேட்ஸ், மைக்ரோசாஃப்ட் ஃபவுண்டர் பில்கேட், பெரிய கோடீஸ்வரன், மெக்டொனால்ட்ஸ் பிரதர்ஸ், இவங்க 3 பேர் தான் ஃபைனான்ஸ் பண்ணாங்க அவருக்கு. பண்ண பிஸ்னஸ் ஆரம்பிச்சிட்டார். ஆரம்பித்து பார்த்தீங்கன்னா அவர் பார்த்து அவர்கிட்ட கம்பெனியை வாங்கினார். ஆரம்பித்து அவர் பார்த்தார் இந்த பிஸ்னஸை பெருக பண்ண வேண்டும் என்று சொன்னார். சியாட்டலில் மாத்திரம் இருந்த அந்த கம்பெனி அந்த கடை இன்றைக்கு உலகத்தில் அப்படியே பிரான்ச் எவ்வளோ தெரியுமா? 23,700 பிரான்ச் இன்றைக்கி இருக்கிறது. ஒரு இடத்துல ஆரம்பித்த கடை ஒருத்தரை அவங்களால் சாதிக்க முடியலை, 3 பேர் சாதிக்க முடியலை. ஆனால் இந்த ஹவார்ட் சுல்ஸ் என்று சொல்லக்கூடிய சகோதரர் அந்த கம்பெனியை எடுத்த பின்பு உலகத்தில் 23,700 அவுட்லெட் ரீட்டைல் ஷாப் வைத்து உலகம் பூரா நீங்கள் ஸ்டார்பக் என்று சொன்னால் பிரபலமான ஒரு காஃபி கம்பெனி உலகத்தில் எல்லா தேசத்திலும் இருக்கிறது. எந்த ஏர்போர்ட்டில் வேணாலும் போய் பார்க்கலாம் ஸ்டார்பக் இருக்கிறது. அவருடைய வெற்றி அது பெருக பண்ணுவதற்கு மிக முக்கியமான ஒரு காரியம் அவருடைய புத்திசாலித்தனம். அதுதான் அங்கே ரொம்ப சொல்லப்பட்ட ஒரு காரியம். அவர் பாருங்க அவன் என்ன செய்கிறார்னா ஹவு டு அட்ராக்ட் த கஸ்டமர், எப்படி கஸ்டமரை அட்ராக்ட் பண்ணலாம் என்று சொல்லி அவர் செய்த திட்டங்கள் மிக அருமையாக இருந்தது. முதல்ல பார்த்தீங்களான்னா காக்காத ஜனங்கள் மத்திய ரீச் ஆகணும்னா பப்ளிசிட்டி முக்கியம். என்னுடைய கம்பெனியை பற்றி வெளியே போக வேண்டுமானால் என் பப்ளிசிட்டி எப்படி இருக்கணும்? அதுக்கு அழகான ஒரு வேர்டிங்ஸ் எடுத்துக்காரன் அமெரிக்கன்ஸ் ட்ரிங்க் ரைட் காஃபி அட் ஸ்டார்பக் இஸ் எ ரொமாட்டிக் ஒன். அமெரிக்கர்கள் எப்போவுமே சரியான இடமாக ஸ்டார்பக்ல வந்தாலும் காஃபி குடிப்பார்கள். ஏனென்றால் அது மிகவும் இனிமையான ஒரு காஃபி, இட்ஸ் எ லவ்லி ஒன், அழகான ஒரு அட்வர்டைஸ்மெண்ட். அது அநேகரை ரீச் பண்ண ஆரம்பித்தது. ரெண்டாவது நீங்கள் யோசிப்பார் ரெண்டாவது காஃபி பாட்டார் பார்த்தீங்களா காஃபி அட் யுவர் சாய்ஸ், நீங்களே சாய்ஸ் உங்களை விருப்பத்துக்கு குடிக்கலாம். என்ன பார்த்தீங்களா அதுவரை ஸ்டார்பக்ல வெறும் ஃபில்டர் காஃபி மாதிரி ரோஸ்டட் காஃபி தான் வச்சுருந்தாங்க. இவர் வந்தார் லாத்தே கேப்பச்சினோ என்று சொல்லக்கூடிய புதுவிதமான காஃபியை அறிமுகப்படுத்தினார். போட்டார் காஃபி அட் யுவர் சாய்ஸ், நீங்கள் விரும்பினதை குடிக்கலாம். இது வேணுமா லெத்தே லாத்தியா வேணுமா கேப்பச்சினோ வேணுமா சாப்பிடுங்க. கஸ்டமர் என் அது பார்த்தாங்க கஸ்டமர் என்னென்ன வகையெல்லாம் பிரியப்படுத்தலாம் என்று சொல்லி பார்த்தார். மூன்றாவது பார்த்தார் பார்த்தாங்க ஃபாஸ்ட் சர்வீஸ், நீங்கள் வெயிட் பண்ண வேண்டியது இல்லை, ஒரு இடத்த கொடுங்க அடுத்த இடத்துல உடல்பயணிக்கு போய் வாங்கிக்கிடலாம். ஜனங்களை வெயிட் பண்ண வைக்கல, ஃபாஸ்ட் சர்வீஸ் அது அடுத்த முக்கியத்துவம் கொடுத்தார். ரெண்டாவது பார்த்தார் பாருங்கள் உங்களுக்கு என்ன சைஸில் காஃபி வேணும் அது பார்த்தார் ஸ்மால் பிக் அண்ட் லார்ஜ் என்று சொல்லி 3 விதமான டைம் கொடுத்தார். உனக்கு என்ன லெவலில் வேணும், கொஞ்சமாக வேணுமா மீடியமாக வேணுமா பெருசாக வேணுமா எப்படி வேணாலும் நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். யோசித்து பாருங்கள் அவர் ஒவ்வொரு காரியத்தையும் அவர் செய்த சொன்ன காரியம் ஆச்சரியமாக இருந்தது. ரெண்டாவது பார்த்தார் என் வர்ற கஸ்டமர் என் கடைக்குள்ளே வந்தால் ஒரு ப்ளசன்ட் அட்மாஸ்பியர், இங்கே வந்தாலே நல்ல ரொம்ப சுகமாக இருக்குது ஒரு இனிமையாக இருக்குது சொல்லும்படியாக அந்த இடத்த ஒரு இனிமையாக மாற்றம். எப்படின்னா நல்ல மியூசிக் போட்டாராம். மியூசிக் போட்ட உடனே அந்த அட்மாஸ்பியரே அவங்களை ரொம்ப அட்ராக்ட் பண்ணிச்சு. அது எனக்கு ரொம்ப ஆச்சரியம் கேட்டிங்கன்னா அந்த காஃபி குடிக்க வந்தவங்க அந்த மியூசிக்கை கேட்டு உடனே கேட்டாங்கன்னா இது என்ன அழகான மியூசிக் எங்கே வாங்கினீங்க எப்படி கிடைச்சிது? உடனே பார்த்தார் அதுலேயும் புத்திசாலி யூஸ் பண்ணார். அமெரிக்காவில் கேபிட்டல் ரெக்கார்டிங் கம்பெனி பெரிய கம்பெனி போனார், அதோட டைஅப் பண்ணார். டைஅப் பண்ணி நானே இந்த கேசட்டை விற்று கொடுக்குறேன். நடந்தது தெரியுமா? ஃபஸ்ட்டு டே முதல் நாள் 75,000 கேசட்டை விற்றார். அவருக்கும் கேசட் சம்மந்தமே இல்லை. ஆனால் யோசனை அவருடைய புத்தியசாலத்து ஏன் இதை ஏன் விடணும் இவனோட டைஅப் வச்சார். கஸ்டமர் எந்தெந்த வரியெல்லாம் ப்ரிப்பேர் ஆயத்தம் அதெல்லாம் ஆயத்தப்படுத்தினார். ரெண்டாவது பார்த்தார் சில பேர் ரொம்ப பிஸியாக இருக்கும் உட்காந்து குடிச்சிட்டு போக முடியாதுன்னு பார்த்தாங்க. டோன்ட் வரி டேக் அவே, நீ கையில் தூக்கிட்டு போ. அதுக்காக பார்த்தாங்க புதிய டம்ளர் தெர்மோக்குள்ள டம்ளர் பேப்பர் டம்ளர் கொடுத்தா தூக்கிட்டு போகிறதுக்கு வெளியே ஒரு அவுட்டர் கவர் எல்லாம் வச்சு நீங்கள் காரில் போகும்போதே குடிங்க.
நீங்க டிராவல் பண்ணிட்டு இருக்கும்போது குடிங்க, ஆபீஸ்ல உட்காந்துருந்தீங்க குடிக்கலாம், எப்படி வேணும் குடிக்கலாம். அப்படி அர்த்தம் என்ன, கஸ்டமரை எந்தெந்த வகையில் நாம் அட்ராக்ட் பண்ணலாம் அந்த திட்டத்தை இவர் பயன்படுத்தினா, இன்றைக்கு மூன்று பேரால் சாதிக்க முடியவில்லை. ஒரு தனி மனிதன் தேவன் கொடுத்த புத்திசாலத்தை பயன்படுத்தி இன்னைக்கு உலகத்தை 23,700 கம்பெனிகளை அவர் சாதிக்க முடிந்தது. அப்ப தேவன் கொடுத்த ஒரு ஞானம் அது மிக முக்கியம். சும்மா நான் ஜெபம் பண்றேன், நான் பைபிள் படிக்கிறேன், ஜெபம் பண்ண அதுல பிரயோஜனம் இல்லை. நீ ஜெபம் பண்ணி பைபிள் சும்மா உட்காரக்கூடாது. தேவனுக்கு ஜெபம் பண்ணினால் பைபிள் படித்தா அதில் கொடுத்த காரியங்களை, தேவன் கொடுத்த ஞானத்தை நீ பயன்படுத்தினா தான் பிஸ்னஸில் வளர முடியும். அது இல்லைன்னு ஒன்று செய்ய முடியாது. பாருங்கள், நான் பாளையங்கோட்டையில் போய் ஒரு முறை ஒரு ஸ்வீட் ஸ்டால் போனேன். எனக்கு ரொம்ப ஆச்சரியம், ஒரு இந்து சகோதரர் தான். நான் ஒரு வீட்டுக்கு போகிறதுக்காக பிள்ளைகளுக்காக ஸ்வீட் வாங்க போனேன். போன உடனே அவங்க 4-5 வேலைக்காரன் சேலத்துருக்கான், ஓனர் இருக்கிறார். போன உடனே என்னை பார்த்த உடனே அவர் யார் நினைத்தா அவருக்கு எனக்கு தெரியாது. வாங்க சார் என்ன வேணும் கேட்டார். இல்லை இதை இந்த ஸ்வீட்டில் அரைக்கலை கொடுங்க, அவர் அரைக்கலை கூட சொல்லிட்டு இருந்தேன். அவர் ஏய் சாருக்கு போடுப்பா அப்படி சொல்லிட்டு அவர் திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு பேப்பர் பிளேட் எடுத்து 2-3 ஸ்வீட்டை கொண்டு வந்து எங்களை கொடுத்தார். சார் இதை சாப்பிடுங்க அப்படின்னாரு. நான் சொன்னேன் இல்லை இல்லை எனக்கு அது போதும் பிரதர், இது இது வேண்டாம் அப்படின்னேன். நீங்கள் வாங்குறதுக்கான கொடுக்கல அப்படின்னாரு. அப்படின்னா நீங்கள் நாங்கள் புதுசாக அந்த ஸ்வீட்டை செஞ்சுருக்கிறோம், நீங்கள் அவர் சொல்கிறாரு நாங்கள் சாப்பிட்றதுக்கு அதை செய்கிறோம், நீங்கள் எங்கள் கஸ்டமர், நீங்கள் பார்த்து இது நல்லா இருக்குது நல்லா இல்லை இல்லை இதை மாற்றுங்க சொன்னால் நாங்கள் இதை செய்வோம். இல்லை நீங்கள் தானே எங்களுக்கு கஸ்டமர்ஸு, பாஸ் நீங்கள் தானே. இப்போ நீங்கள் சொன்னால் தானே எங்கள் பிஸ்னஸ் நல்லா இருக்கும். நீங்கள் ஸ்டேஜ் பண்ணி இது நல்லா இருக்குது நல்லா இல்லை உங்கள் சஜஷன் தானே எங்களை உயர்த்த முடியும். ஒரு இந்து சகோதரர் சொன்னால் எனக்கு ஆச்சரியம். பாருங்கள், அதை நான் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் இதில் அரைக்கலோ கொடுங்க, இதில் ஒரு கிலோ கொடுங்க நான் சொன்னேன். அவர் வாங்கவே சொல்லலை. அவர் சொன்னார் நீங்கள் டேஸ்ட் பண்ணி பார்த்து உங்களுடைய ஒப்பீனியன் எங்களுக்கு வேணும். பிகாஸ் யூ ஆர் அவர் பாஸ், நீங்கள் தான் என்னுடைய கஸ்டமர், முக்கியமான ஆள் நீங்கள் தானே. எங் நாங்கள் சாப்பிட்றதுக்காக இவ்வளோ ஸ்வீட் செஞ்சு வச்சுருக்கிறோம் உங்களுக்காகத்தானே. அவருடைய புத்திசாலத்தை நான் பார்த்தேன். அப்போ உங்கள் வாழ்க்கையில் தேவன் உங்களை பெருக பண்ண வேண்டுமானால் நீங்கள் முதல்ல தேவன் கொடுத்த ஞானம், ரெண்டாவது எப்படி நம்முடைய பிஸ்னஸில் நம்முடைய கஸ்டமர் யார், அவர்களை எப்படி நாம் கவரப் பண்ண முடியணும், என்ன செய்தால் நம்ம தேடி வருவார்கள் நல்லா அறிந்து கொள்ளுங்கள். நீங்கள் சில பேர் யார் வரமாட்டேங்கிறாங்க பிறந்த உனக்கு கோபந்தா வருது, நல்லா அறிந்து கொள்ளுங்க. வி ஆர் பார்ட் ஆஃப் த வேர்ல்டு, உலகத்தில் இருக்கிறோம், நல்லா அறிந்து கொள்ளுங்க. ஒன்று தெளிவாக நான் உங்களுக்கு காலத்தை சொல்லி கொடுக்குறேன். சில சமயம் நம்மளுடைய பிஸ்னஸ் பிரச்சனை வந்தால் நம்ம மக்கள் கடைக்கு வரலையானா கோபப்படுற பிரயோஜனம் இல்லை. ஏன் என் ஜனங்கள் என் கடைக்கு வருவது இல்லை, நான் என்ன தவறு செய்கிறேன், என் பிஸ்னஸில் என்ன தவறு இருக்கிறது. அப்போ மற்ற இடத்துக்கு போகிறாங்க, என் இடத்துக்குள்ள இந்த ஜனங்கள் வராவிட்டால் நம்ம யோசிக்கணும் நம்மளது என்ன தவறு இருக்கிறது. ஒரு பிஸ்னஸ்மேன் அதை சரியாக சிந்திக்கணும். அங்கே போகிறாங்க இங்கே போன பொறாமைப்பட பிரயோஜனம் இல்லை. இதே ஜனங்கள் அங்கே போகிற ஜனங்கள் என் கடைக்கு ஏன் வரமாட்டேங்கிறாங்க, அப்போ என் கடையில் என்ன தவறு இருக்கிறது, நான் எதிரை சரிப்படுத்த வேண்டும். அதை ஒரு பிஸ்னஸ்மேன் திங்க் பண்ணினால் நீ உன் வாழ்க்கையில் வெற்றியை பெற்றுக்கொள்ள முடியும். நீங்கள் அதை இல்லாதபடிக்கு மற்றவங்களை போட்டி போட்டுக்கொண்டு குறை சொல்லிக்கொண்டு இப்போ வெற்றி பெற முடியாது. கடைசியாக பாருங்கள், எல்லாம் இருந்ததுக்கப்புறம் இந்த உலகத்தில் வாழ்கிறோம், தேவனுடைய பாதுகாப்பு மிக அவசியம். அதுதான் ஹீ வில் ப்ரொடெக்ட் யூ, ஹீ வில் ப்ரொடெக்ட் யுவர் பிஸ்னஸ், ஹீ வில் ப்ரொடெக்ட் யுவர் ப்ரொஃபஷன், ஹீ வில் ப்ரொடெக்ட் யுவர் ஃபேமிலி. தேவனுடைய பாதுகாப்பு நமக்கு மிக மிக அவசியம். அந்த 2 சாமுவேல் புஸ்தகம் 8:6 வாசிக்க கேட்போம். தமஸ்குக்கு அடுத்த சீரியாவிலே தானியங்களை வைத்தான். சீரியர் தாவீதை சேவித்து அவனுக்கு கப்பம் கட்டினார்கள். தாவீது போன இடத்திலெல்லாம் கர்த்தர் அவனை காப்பாற்றினார். வேதம் சொல்லுகிற தாவீது போகிற இடமெல்லாம் தேவன் அவனை பாதுகாத்தார். அப்ப கர்த்தருடைய பாதுகாப்பு நம்முடைய பிசினஸுக்கு தேவை. ஏன் நல்லா அந்த கொள்ளுங்க, இந்த உலகத்துல கர்த்தர் நமக்கு வியாபாரம் கொடுத்தால், ஒரு அசைன்மெண்ட் கொடுத்தால் நிச்சயமாக ஒரு எனிமி இருப்பான். If you are having assignment, you must have an enemy. உன் வாழ்க்கையில் உனக்கு ஒரு அசைன்மெண்ட் இருக்குது, ஒரு வியாபாரம் இருந்தால் நிச்சயமாகவே அதுக்கு இனி எதிரிகள் இருக்கத்தான் செய்வாங்க. எதிரி இல்லாமல் இருக்க முடியாது. நீங்கள் வேதத்தை நல்ல வாசி பாருங்க. இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் சும்மா வரல. அவர் எதுக்கு வந்தார், அவருக்கு ஒரு அசைன்மெண்ட் இருந்துச்சு. பிதாவானவர் சும்மா அனுப்பலை, அவருக்கு ஒரு பிதாவானவர் இயேசுவுக்கு ஒரு அசைன்மெண்ட் கொடுக்கிறார். என்ன, புது உடன்படிக்கை நீ போய் ஏற்படுத்த வேண்டும், தன்னுடைய குமாரன் மூலமாக ஒரு பெரிய புது உடன்படிக்கையை உலகம் மூலம் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி ஒரு பெரிய திட்டத்தை இயேசுடைய கரத்திலே கொடுத்துதான் பிதா உலகத்துக்குள்ள அனுப்பினார். இயேசு சும்மா இங்க வரல, அவர் ஒரு அசைன்மெண்டோட தான் இங்க வந்தார். அவருக்கு ஒரு எனிமி இருந்தான். பிதா கொடுத்தார்னால் எனிமி இல்லாமல் இல்லையே.
ஏ பிதா தான் திட்டத்தை கொடுக்கிறார், பிதா திட்டத்தை கொடுத்தாலும் அதற்கும் இங்கே ஒரு எனிமி இருந்தான், சாத்தான் இருந்தான். ஆனால் அல்ல அந்த கொடுங்க, அந்த அந்த சாத்தானை அந்த எனிமியை இயேசு எப்படி மேற்கொண்டார் அதுதான் முக்கியம். எப்படி மேற்கொண்டு தேவனுடைய பாதுகாப்பை இவர் பெற்றுக்கொண்டார் அதுதான் மிக முக்கியமான ஒரு காரியம். அப்ப இந்த உலகத்தில் நமக்கு பிசினஸ்ல எதிர்ப்புகள் இருக்கும், பில்லி சூனியங்கள் போற மந்திரவாதங்கள் எல்லாம் இருக்கும், பலவிதம் பொல்லாத மனுஷர்கள் இருப்பாங்க, எதிர்ப்புகள் இருக்கும், பொறாமை கொண்ட மக்கள் இருப்பாங்க. அப்ப இதுல தேவனுடைய பாதுகாப்பு மிக முக்கியம். அந்த பாதுகாப்பு எப்படி இயேசு பெற்றுக்கொண்டார்? ஜெபம். யோசிச்சு பாருங்க, காலை மாலை இரவு என்று சொல்லி இயேசு ஜெபம் பண்ணினார். இயேசுடைய ஜெபம் தேவ திட்டத்தை அவரால் நிறைவேற்ற முடிந்தது. உங்க வாழ்க்கையில தேவன் வைத்த திட்டங்கள் உங்களை பெருக பண்ண வேண்டுமானால் உங்களுடைய ஜெபம் எப்படி இருக்கிறதோ அப்படித்தான் தேவன் உங்களை வைத்த முடியும். இப்ப அநேக பிசினஸ் சொல்றாங்க, நாங்க ஜெபிக்காமல கடைக்கு போறோம், நாங்க பைபிள் படிக்கிறோம், ஜெபம் பண்ணுகிறோம். ஆனா உங்க ஜெபம் எப்படி இருக்க வேண்டும்? 7 ஜெப குறிப்புகள் இருக்கிறது. இதுக்காக நீங்க ஜெபிக்கணும் கட்டாயமாக. பிசினஸ் மேன் சும்மா ஆண்டவரே என்னை ஆசீர்வதியும், என் பயணத்தை ஆசீர்வதியும், இன்னைக்கு வியாபாரத்தை ஆசீர்வதியும், அது ஜெபம் அல்ல. அது சும்மா ஏதோ கடமைக்கான ஜெபிக்கிற ஜெபம். ஆண்டவரே எனக்கு நல்ல சுகம் கொடுங்க, எனக்கு நல்ல இன்னைக்கு வியாபாரம் கொடுங்க, இன்னைக்கு வேலைக்காரங்களும் ஒழுங்கா வரட்டும், எவனும் சண்டை போட்டுறப்படாது, இது ஜெபம் அல்ல. ஜெபம் ஒரு பிசினஸ் மேனுக்கு 7 ஜெப குறிப்புகள் இருக்கிறது. சொன்ன சொல்ல விரும்புகிறேன் பாருங்க. முதலாவதாக வேதன அழகா சொல்லப்பட்ட ஒரு காரியம் கேட்டங்க, ப்ரே ஃபார் கிளாரிட்டி. உன் பிஸ்னஸை குறித்து ஒரு நல்ல தரிசனம், கிளாரிட்டி இருக்கணும். யோசிச்சு பாருங்க, செலவு கேட்பாங்க, ஐயா போட்டா எப்படி இருக்குது? போட்டாதான், ஆனாதான் நல்ல கிளாரிட்டியா இல்லையே சொல்றீங்கல்ல. ஒரு ஃபங்க்ஷனில் போட்டோ எடுத்தா என்ன கேட்குறீங்க? போட்டோக்கார வந்து, ஐயா அப்படியே போட்டோ எப்படி இருக்கு? தம்பி போட்டோ இருக்குது, போட்டாதான், ஆனால் கிளாரிட்டி இல்லையே, நல்ல தெளிவா இல்லையே சொல்றீங்கல்ல. அப்போ நீங்கள் என்ன கொடுங்க, நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுறீங்க, உங்கள் பிஸ்னஸை குறித்து ஒரு கிளாரிட்டி, அதுக்கு தெளிவான ஒரு தரிசனத்துக்காக நீங்கள் ஜெபிக்கணும். ஆண்டவரே நீர் கொடுத்த பிஸ்னஸ் செய்கிறேன், இன்னும் இல்லை எனக்கு ஒரு தெளிவான ஒரு வழி நடத்துதல் வேண்டும். நான் ஏதோ ஜெபம் பண்ணுகிறேன், ஏதோ ஊழிய பிஸ்னஸ் அப்படி அல்ல, என்ன இதில் வந்து எனக்கு ஒரு தெளிவான ஒரு கிளாரிட்டி எனக்கு வர வேண்டும். ஒரு பிஸ்னஸ் மேன் ஜெபிக்கணும். எனக்கு நேரமாக வேகமாக சொல்ல பாருங்க. அடுத்ததாக வேணும் சொல்ல, ப்ரே ஃபார் விஸ்டம், ஞானத்துக்காக ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே நீர் கொடுத்த அந்த பிசினஸ் செய்வது கேட்டு ஞானத்தை எனக்கு தாரும். யோசுவாவை கத்த ஞானத்தின் ஆவிலா நிரப்பினார், அவன் எல்லாவற்றையும் வெற்றி சிறக்க பண்ணினார். அப்ப நம்ம ஜெபிக்க எனக்கு ரெண்டாவது, ஒரு பிசினஸ் மேன் கடைக்கு போவதற்கு முன்பாக நீங்க என்ன செய்யணும், உங்களுடைய ஞானத்திற்காக நீங்க ஜெபம் பண்ணுங்க. மூன்றாவதாக நீங்க வேதத்தை வாசிப்பாங்க, ப்ரே ஃபார் சியர்ஃபுல், எப்பவுமே ரொம்ப ஒரு சந்தோஷமா இருப்பதற்காக ஜெபம் பண்ணுங்க. பிஸ்னஸ் மேன் நீங்கள் போகிற பொழுது, கடைக்கு போகிற பொழுது நான் சொல்கிறேன், ஒரு சிரித்த முகம், சியர்ஃபுல், ரொம்ப சியர்ஃபுல்லாக இருக்கணும், மகிழ்ச்சியாக இருக்கணும். அதுக்காக நீ என்ன செய்யணும், ஏன்னா உங்கள் பாசிட்டிவ் அப்ரோச், உங்கள் முகத்தை பார்த்த உடனே உங்கள் பாசிட்டிவ் அப்ரோச் உங்கள் கஸ்டமரை இழுத்து கொண்டு வர வேண்டும். நீங்கள் ஜெபிக்கணும், ஆண்டவரே என்னுடைய சியர்ஃபுல் ஆக்டிவிட்டீஸ், என்னுடைய பாசிட்டிவ் திட்டத்தின் மூலம் என் ஜனங்கள் என் பக்கமாய் வர வேண்டும். நான் அதுக்காக ஜெபிக்கிறேன், நான் நல்ல திட்டங்களை வைத்திருக்கிறேன், இந்த திட்டங்கள் என் கஸ்டமரை போய் அட்ராக்ட் பண்ணணும், நான் பிஸ்னஸை புது காத்து செய்ய போகிறேன், இது என் ஜனங்களை போய் ரீச் பண்ணணும், அவங்க என் பக்கமாய் வர வேண்டும். நீங்கள் மூன்றாவது அந்த காத்துக்காக நீங்கள் ஜெபிக்க வேண்டும். நாலாவதாக உங்கள் பிஸ்னஸ் ஜெபிக்க வேண்டிய காரியம், உங்கள் ட்ரஸ்ட் வர்த்திக்காக நீங்கள் ஜெபிங்க, உங்கள் உண்மைத்துவத்துக்காக நீங்கள் ஜெபிக்கணும். உங்கள் உண்மைத்துவத்தை கஸ்டமர்கள் நம்பணும், அவர் உண்மை உள்ள வியாபாரி, இஸ் எ ட்ரஸ்ட் வர்த்தி மேன். அதுதான் தேவன் விரும்ப, அதுக்கு ஜெபிக்கணும், ஆண்டவரே நான் உண்மையாய் செய்கிறேன், ஆனால் நான் உண்மையாய் நான் சொல்லுவதை காட்டிலும் என்னுடைய கஸ்டமர் சொல்ல வேண்டும். என்னை தேடி வேன் பிசினஸ் பீல் வர்றாங்களே அவங்க சொல்லணும், இஸ் எ ட்ரஸ்ட் வர்த்தி மேன், அவர் உண்மையாய் செய்வாரியா, அப்படி என்னவங்க உண்மையாக இருக்கும். அப்போ என்னுடைய கஸ்டமர்ஸ் என்னை பார்த்து சொல்லும்படியாக அந்த காரியம் இருக்க வேண்டும். நான் ஐந்தாவது அண்ணன் ப்ரே ஃபார் ஸ்ட்ரென்த், பிசினஸ்ல போராட்டங்கள் வரும், பிரச்சனைகள் வரும், அந்த அதை நான் சோர்ந்துவிடக்கூடாது. சில சமயம் பிஸ்னஸ் நான் சொல்கிறேன், சில சமயம் திடீர்னு லாபம் வரும், சில சமயம் திடீர்னு பிரச்சனைகள் வரும், தோல்விகள் வரும், ஐயோன்னு ஒன்று சோர்ந்து போகக்கூடாது, நம்மளுடைய பலத்தை இழந்து விடக்கூடாது. அப்போ நம்ம ஜெபிக்கணும், ஆண்டவரேன் எனக்கு வாழ்க்கையில் சில சமயம் சோர்வுகள் வரலாம், பிஸ்னஸில் நெருக்கங்கள் வரலாம், அந்த நெருக்கம் வந்தாலும் நான் அதை புது பலத்தோடு என் பிஸ்னஸை செய்ய வேண்டும். இதுவரை என் கத்தை நடத்தி வருகிறார், இன்னும் நடத்துவார், அந்த புது பலத்தை எனக்கு தாரும். உங்கள் பலத்திற்கு எது வெப்பன்ஸ் தெரியுமா?
நல்லா அந்த உங்களுடைய டெஸ்டினேஷன் அல்ல உங்களுடைய டிட்டர்மினேஷன் அது நல்லா அறிந்து கொள்ள. அது மிக முக்கியமான ஒரு காரியம். உங்கள் மன விருப்பமும் உங்கள் டெஸ்டினேஷன் தான் உங்களுக்கு ஆயுதமாக இருக்க வேண்டும். ஆண்டு என்னுடைய மன விருப்பம் இருப்பது இதுதான், என்னுடைய டெஸ்டினேஷன் இப்படி இருக்க வேண்டும், இதை நான் சாதிக்க வேண்டும் வைத்திருக்கிறேன். என்ன பிரச்சனை வந்தால் என்ன, என் கர்த்தர் கொடுத்த இந்த தரிசனம் இது, என் கர்த்தர் கொடுத்த ஒரு திட்டம் இது, இதை என்ன சாதிக்க முடியும். இன்றைக்கு நெருக்கம் வரலாம், தோல்விகள் வரலாம், என் தேவனோடு இந்த வெற்றியை கொடுப்பார். அந்த ஒரு பலம், அந்த ஒரு ஜபம் இருக்க வேண்டும். உங்கள் ஜபக்கு நீங்கள் சும்மா ஜபிக்கனால தான் உங்களால் வெற்றியை பெற முடிவது இல்லை. ஒரு பிஸ்னஸ் எதுக்காக ஜெபிக்கணும், அறிந்து ஜெபம் பண்ணுங்க. நீ நல்லா யோசிச்சு பாருங்க. ஆறாவதாக நல்லா அந்த கொள்ளுங்க. ஒருத்தர் அழகா சொன்னார், லார்ட் ஐ மஸ்ட் பி அ லைட்டனிங் ராட். ரொம்ப அழகா ஜெபம் பண்ணார், நான் ஒரு லைட்டனிங் ராடாக இருக்க வேண்டும். லைட்டனிங் ராட்னு சொன்னா, மேலே பார்த்தீங்கன்னா சில பில்டிங் உயரமான கட்டடத்தில் இந்த இடி தாங்கி வச்சிருப்பான், ஒரு கம்பி இருக்கும் பார்த்துருக்கீங்களா, ஒரு இடி தாங்கி, அது ஒரு சின்ன கம்பி தான் இருக்கும், அதுதான் இடி தாங்கி. அதுக்கு பார்த்தா லைட்னிங் ராடும். அவன் பிஸ்னஸ் ஒரு பிஸ்னஸ் மேன் ஜெபிக்கிறார், லார்ட் ஐ வாண்ட் டு பி அ லைட்னிங் ராட். ஏன் என்று சொன்னால், இந்த லைட்னிங் ராட் பவர் என்னன்னு கேட்டிங்கன்னா, அது என்ன, அதை சுற்றி விட்டு இருக்கிற எல்லா பவரையும் அந்த கம்பி தனக்குள்ளே இழுத்துரும். பெரிய பெரிய பவர் சுற்றி அந்த ஒரு லை மின்னல் வருகிற பொழுது நிறைய பவர் வருமா, நிறைய பவர் வருகிற பொழுது இந்த லைட்டினோட கேரக்டர் என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த பவரை பூரா அந்த கம்பி தனக்குள்ளே இழுத்துக்கொள்ளும். அப்போ ஒரு பிஸ்னஸ் மேன் என்ன செய்யுமா, பிஸ்னஸை உங்களை சுற்றி தாயாக எல்லா ப்ராஃபிட்டும் இருக்குது, உன் சரௌண்டிங்ஸை சுற்றி தான் நிறையா பிளெஸ்ஸிங்ஸ் இருக்குது. நீ லைட்டனிங் ராடாக இருந்தால் அந்த பிளெஸ்ஸிங்ஸை பூரா உனக்குள்ளே கொண்டு வர முடியும். அப்போ நீங்கள் ஜெபிக்கிற ஆண்டவர், ஐ வாண்ட் டு பி எ லைட்டனிங் ராட், என்னை சுற்றி என் வியாபாரத்தை சுற்றி ஏராளமான ஆசீர்வாதங்கள் இருக்கிறது, இந்த ஆசீர்வாதத்தை எல்லாம் நான் சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும். உடைய ஜெபம் அப்படிப்பட்ட ஒரு ஜெபமாக இருக்க வேண்டும். கடைசியாக ஒரு காட்டை சொல்லி நான் ஜெபிக்க நான் விரும்புகிறேன். மிக முக்கியமான ஒரு ஜெப குறிப்பு இது, ப்ரே ஃபார் யுவர் மைண்ட். உங்கள் சிந்தைக்காக ரொம்ப ஜெபம் பண்ணுங்க. ஏன் கேட்டீங்கன்னா, த மைண்ட் இஸ் த சாக்ரட் பிளேஸ் ஆஃப் எ பிஸ்னஸ். ஒரு மனுஷனுடைய வாழ்க்கை பிஸ்னஸ் மேனுக்கு அவனுடைய மைண்ட் அதுதான் சாக்ரட் பிளேஸ், அது இம்பார்ட்டன்ட் பார்ட் ஆஃப் த பிஸ்னஸ். நல்லா இருந்து கொள்ளுங்க. மற்ற கடன் பணம் இல்லை, நீ நினைக்கிற மாதிரி கட்டணம் இல்லை, அதுதான் இல்லை, அதுவும் இம்பார்ட்டன்ட் கிடையாது. ஒரு மனுஷனுடைய வெற்றிக்கு, ஒரு பிஸ்னஸோட சக்ஸஸ் எங்கே இருக்குன்னு சொன்னால், ஹிஸ் மைண்ட், அவனுடைய மைண்டு தான் முக்கியம். அப்போ அந்த மைண்டுக்காக நீங்கள் ரொம்ப ப்ரே ஃபார் மைண்ட், அதுக்காக நம்ம ரொம்ப ஜெபிக்கணும். ஆண்டவரே இது மிகவும் கவனமாக இருக்கணும், என் சிந்தனையிலே எந்த பிரச்சனையும் வந்து வரக்கூடாது. அப்போ யூ மஸ்ட் ப்ரே ஃபார் மைண்ட் டு சோ காட் த மைண்ட், உன்னுடைய மைண்டை பாதுகாக்கும்படியாக, அந்த சிந்தனையிலே வேற எண்ணங்கள் வந்து விடாதபடிக்கு, பிசாசு நம்முடைய சிந்தனையில கை வைத்து விடாதபடிக்கு, தேவன் கொடுத்த திட்டத்திலே அவன் குழப்பத்தை கொண்டு வந்து விடாதபடிக்கு நீங்க ஒவ்வொரு நாள் நீங்க ஜெபிக்கணும். இது ஜெப நேரம். பரிசுத்த ஆவியானவர் உங்களோடு தெளிவாக பேசியிருக்கிறார், நிச்சயமாகவே என் பிள்ளைகளை நான் ஆசீர்வதிப்பேன், நிச்சயமாகவே இன்றைக்கு வந்திருக்க என் பிள்ளைகள் நான் பெருக பண்ணுவேன், ஷுவர்லி ஐ வில் பிளஸ் யூ, ஷுவர்லி ஐ வில் மல்டிப்ளை யூ. இன்றைக்கு வந்திருக்க என் அன்பு சகோதரனே, என் அன்பு சகோதரி, கர்த்தர் உனக்கு கொடுக்கிற வாக்கு தத்தமே நிச்சயமாகவே உன்னை ஆசீர்வதித்து, நிச்சயமாகவே உன் தொழிலை, உன் வியாபாரத்தை, உன் குடும்பத்தை தேவன் பெருக பண்ணுவா. அதற்காகத்தான் கர்த்தர் உன்னை இந்த இடத்துல அழைத்து வந்திருக்கிறார். இன்னைக்கு நீங்க ஜெபிக்கணும், இன்னைக்கு நீ ஆண்டவரே, லார்ட் டீச் மீ, லார்ட் லார்ட் டீச் மீ, நான் இந்த வியாபாரத்தை எப்படி செய்ய வேண்டும், இந்த நாளில் இருந்து எனக்கு நீர் கற்றுக் கொடு, உம்முடைய பாதத்தில் நான் வந்து நிற்பேன், என்னோடு நீர் பேச வேண்டும், என் தொழிலை குறித்து, என் வியாபாரத்தை குறித்து என்னோடு நீர் பேச வேண்டும். நீ ஜெபித்தால் கர்த்தர் உன்னோடு கூட பேசுவார். நீ ஜெபம் பண்ண கர்த்தாவே, ஆண்டவரே என்னுடைய தேவைகளை சந்தியும், என் தேவைகளை சந்தியும் ஆண்டவரே, இன்றைக்கு நான் நெருக்கத்தில் வந்திருக்கலாம், இன்றைக்கு இந்த வார்த்தைக்கு நான் செவி கொடுக்கிறேன், இந்த நாளில் இருந்து எல்லா தேவை சந்திக்க போகிறேன், அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம், அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். தேவன வல்லமை உங்கள் மீது இறங்கி வருகிறது, இன்றோடு தடைகள் மாறுகிறது, கர்த்தருடைய வல்லமை அநேகர் மீது இறங்கி வருகிறது, கர்த்தருடைய வல்லமை இறங்கி வருகிறது. நீங்க வாய்களை திறந்து சொல்லுங்க, ஆண்டவரே இந்த வாக்கு தத்தம் எனக்குரியது, இந்த வாக்கு தத்தம் எனக்குரியது, நானுமே மகிமை படுத்துவே, நானுமே மகிமை படுத்துவே, ஆர்ப்பரித்து சொல்,
ஆர்ப்பரித்து சொல். கர்த்தருடைய மகிமை அநேகர் மீது இறங்கி வருகிறது. இந்த ஆரம்ப ஜெபத்திலேயே உங்கள் கட்டுகள் மாறுகிறது, உன் கட்டுகள் மாறுகிறது. அநேகர் காணப்பட்ட சோர்வின் ஆவிகள், சோர்வின் ஆவிகள் இப்படி வெளியேறுகிறது. உனக்கு விரோதமாக எழும்புகிற ஆவிகள் இப்படி வெளியேறுகிறது. இயேசுவின் நாமத்தினால், இயேசுவின் நாமத்தினால் இப்பொழுதே சாத்தாண்டி வல்லமைகள் அழிக்கப்படுகிறது. உன் வியாபாரத்துக்கு விரோதமாய், தொழிலுக்கு விரோதமாய், உன் குடும்பத்துக்கு விரோதமாய் எழுப்பிற சகல ஆவிகளும் அழிக்கப்படுகிறது. இயேசுவின் நாமத்தினால் பெற்றுக்கொள், பெற்றுக்கொள். வருகிறது வல்லமை, தேவடைய வல்லமை அநேகரை விடுதலாக்கி கொண்டிருக்கிறது. நீ துதிக்க துதிக்க தேவடைய ஆசீர்வாதம் இறங்கி வருகிறது. துதிக்க துதிக்க ஆசீர்வாதம் இறங்கி வருகிறது. தேங்க்யூ லார்ட், பிரசன்னம் இறங்கி வருகிறபடியினால் உமக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். உமக்கு கோடான கோடி சோத்துகிறேன். இன்றைக்கு வந்திருக்கிறேன் இந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே நிச்சயமாகவே நீ சொன்ன வார்த்தையின்படி உடைய வியாபாரம், உடைய தொழில், குடும்பத்தை நீ ஆசீர்வதிக்கும் என ஜெபிக்கிறேன். நீ சொன்ன வார்த்தையின்படியே வருகிற வருஷத்தில் ஆண்டவர் இவளை பெருக இதே இடத்துல வந்து பிள்ளைகளை நீ சாட்சிகளாக எழுப்ப வேண்டுமான ஜெபிக்கிறேன். தகப்பனே, இந்த நாள் சரீர சுகங்களை ஆசீர்வதிங்க. யாரும் பலவீனப்படாதபடிக்கு சுகத்தை கொடுத்து நீ ஆசீர்வதிக்க வேண்டுமான ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாமே, ஆமென், ஆமென். அன்பார்ந்த நேயர்களே, இந்நிகழ்ச்சியின் மூலம் நீங்கள் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்களை எங்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். உங்களின் தெளிவான முகவரி, தொலைபேசி எண்ணோடு சேர்த்து நீங்கள் எழுதி அனுப்ப வேண்டிய எங்கள் முகவரி: இயேசு விடுவிக்கிறார், தொலைக்காட்சி பிரிவு 4 மாவடி, தூத்துக்குடி மாவட்டம், 628211. தொலைபேசி எண் 0463922002. 24 மணி நேர ஜப உதவிக்கு 0463922000. தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக.